கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் ஆராதனையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாம் நன்றியோடு கூட கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த சூழ்நிலையிலேயும் நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை தளரவிட வேண்டாம். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய ஆளுகை என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. நல்ல விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இயேசுவே, நாங்கள் மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஜீவனில் தேவனே, நாங்கள் மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கங்களின் பிதாவே, நாங்கள் மெய் ஸ்தோத்தரிக்கிறையா. நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை சேகரப்படியால் நாங்கள் மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் நம்பிக்கையின் தேவனே, நாங்கள் மெய் ஸ்தோத்தரிக்கிறோம்யா. நாங்கள் நம்புகிற எங்கள் கண்மலையே, நாங்கள் மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். மெய் நன்றியோடு 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 நாங்கள் மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆராதனையுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம், ஒப்பு கொடுக்குறோம், ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதியையும் நீர் பொறுப்பேற்று எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி ஆண்டவரே நடத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையான வாக்கு, வரம், வல்லமை, அபிஷேகத்தின் நிறைவு, சரீர பலன் கட்டளையிட ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளை கேட்கும்போது ஆண்டவரே தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு பேசும். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ணும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, ஆற்றி தேற்றி பலப்படுத்தும். ஆண்டவரே, ஆண்டவர் உம்முடைய ஜனத்தோடு கூட பட்சமாய் பேசும். ஆண்டவர் இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பாடல் வேளையில் உம்முடைய அபிஷேகம் வல்லமையாய் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, கட்டுண்டவர்கள் விடுதலை பெறட்டும். ஆண்டவரே, நொறுங்குண்ட இதயங்கள் தேற்றப்படட்டும். ஆண்டவர், சிறுமைப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கப்படட்டும். ஆண்டவர், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் எங்களை விட்டு விலகாது நிலை பெறாதிருக்கிற நம்முடைய மனதுருக்கத்துக்காக நாங்களுமே நன்றியோடு 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 நாங்களுமே ஸ்தோத்திருக்கிறோம். நம்முடைய ஜனத்தை திருப்தி ஆக்கும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். ஒரு நீண்ட நெடிய காலம் பவுல் ரோம சிறையில் இருக்கிறார். ரோம சிறையில் இருக்கும்போது பவுல் அநேக நிருபங்களை எழுதுகிறார். இதில் நான்கு நிருபங்கள் இன்றைக்கு நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், கொலோசியருக்கு எழுதின நிருபம், எபேசியருக்கு எழுதின நிருபம், பிலமோனுக்கு எழுதின நிருபம். இந்த நிருபங்கள் எல்லாம் அவர் சிறையில் இருக்கும்போது சபையாருக்கு கடிதம் மூலமாக எழுதி அனுப்புகிறார். பிரியமானவர்களே, பத்மதீவிலே யோவான் சிறை வைக்கப்பட்டிருக்கும்போது தேவ செய்தியை அந்த சபைகளுக்கு அவர் எழுதி அனுப்புகிறார். தேவன் எழுதி அனுப்பும்படியாக சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் விசுவாச வர்த்தனைக்காக சொல்லுகிறேன். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் எப்படி அவர்கள் சபைக்கு வர இயலாத நிலைகளிலே தேவனுடைய செய்திகளை அந்த சபையாருக்கு அனுப்பினாரோ, அதே போல் இன்றைக்குள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேவ ஊழியர்கள், உங்கள் போதகர் தேவன் கொடுக்கிற செய்தியை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். இது வேதாகமத்தில் நான் பார்க்கிற ஒரு முறை. எப்போதும் இப்படி இருக்கலாமா என்றால் இருக்கலாகாது. பவுல் அவர்களை நேரிலே காண வாஞ்சியாக இருக்கிறார். குறிப்பாக சிறையிலிருந்து பிலிப்பிய சபைக்கு எழுதும்போது மீண்டும் மீண்டுமாக அதை சொல்லுகிறார். உங்களை காண வாஞ்சியாக இருக்கிறேன். நீங்களும் எங்களை காண வாஞ்சியாக இருக்கிறீர்கள். கூடி வந்து ஆராதிக்க வாஞ்சியாக இருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கற்றுத்தருகிற வார்த்தைகளை உங்களுக்கு அனுப்பி தருவது வேதாகமத்திலே நான் பார்க்கிற ஒரு முறை. பிரியமானவர்களை, அன்றைக்கு தீர்க்க தரிசிகள் எழுதினார்கள். இன்றைக்கு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேவன் தருகிற செய்திகளை இணையதள வழியாக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இதிலையும் ஆறுதல் அடையுங்கள். இதிலையும் தேவனுடைய கரத்தை பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு
மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த ஆராதனை எவ்வளவோ ஜபத்தோடு கூட நாங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு இதை ஆசீர்வாதமாக்கி தருவார். தேவ செய்தி இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக உங்களுக்கு வருகிறது. அன்றைக்கு அவர்கள் எழுதி அனுப்பினார்கள், இன்றைக்கு நாங்கள் பதிவு செய்து அனுப்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் இந்த பாடல்களை பாடும்போது, ஒருவேளை அந்த நாட்களில் பாடல்களை பதிவு செய்யும்போதும் ரெக்கார்ட் வந்தது, அப்புறம் கேசட் வந்தது, அப்புறம் டிஸ்க்ஸ் வந்தது, ஒளி நாடாக்கள் வந்தன. இன்றைக்கு இன்னும் எளிதாக நேரலையிலே இந்த பாடல்களை பதிவு செய்து அனுப்பக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அன்றைக்கு உள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி தேவ செய்தியை தேவ பரிசுத்தவான்கள் சபைக்கு அனுப்பினார்களோ, இன்றைக்குள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேவ செய்தியை சபைக்கு அனுப்புகிறோம். கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த வேளையிலேயும் இந்த பாடல்களும் இந்த தொழில்நுட்ப உதவினால் எப்படி கேசட்டாக வந்தது, சிடி குறுந்தட்டுகளாக வந்தன. இன்றைக்கு இணையதளத்திலே, ஒருவேளை முகல் நூலிலே, புலனத்திலே இது உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அவ்வளவுதான். நான் அடிக்கடியாக என்னுடைய ஆரம்ப நாட்களிலே சொல்லுவேன், நாம் உபதேசத்திலே முதலாம் நூற்றாண்டு, அன்றைக்கு நான் சொன்னேன் தொழில்நுட்பத்தில் 21ஆம் நூற்றாண்டு என்று. இன்றைக்கு சொல்லுகிறேன், நாமும் நம்முடைய ஊழியமும் தொழில்நுட்பத்திலே 22வது நூற்றாண்டில் இருக்க வேண்டும். உபதேசத்திலே 1ஆம் நூற்றாண்டு, தொழில்நுட்பத்திலே 22ஆம் நூற்றாண்டு என்று வேண்டுமானாலும் வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த தெளிவோடு கூட முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு இந்த ஆராதனையிலே பங்கு பெறுவோம். நம்முடைய அருமையான பாஸ்டர்மா தொடர்ந்து கீத ஆராதனையிலே நம்மை நடத்துவார். கர்த்தருமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேவனாம மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலேயும் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒன்று கூடி தேவ பிரசன்னத்தில் பாடல்களை பாட கர்த்தர் கிருபை தருகிறார். ஆவிலே நாம் ஒருமனப்பட்டிருக்கிறோம். இதை நாம் மறந்து போகவே கூடாது. கர்த்தருடைய கிருபை நினைத்து, அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தினது என்பதற்காக நாம் உண்மையாகவே முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நம் இந்த வேளையிலேயும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிருபையதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். Amen. கிருபை ஆண்டவரம் கிருபையிரே திவ கிருபையிரே கிருபையிரே திவ கிருபையிரே தாங்கிடுடியரே இயேசுவிரே பொன்னேசரிரே அக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வியாதியும் வேதரையோ வைத்தியர்
வாத்துயினானவதி தரிந்தன் யாதியும் வேதரையும் ஈசு அல்லார் சாந்திடவோ இகமதில் வீரமகாரும் இல்லை ஈசு அல்லார் சாந்திடவோ இகமதில் வீரமகாரும் இல்லை தெய்வ கிருபையிலே கிருபையிலே தெய்வ கிருபையிலே தாங்கி நடத்திடுது இயேசுவிலே உன் இயேசுரிலே அகு மகிழ்ந்தி நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே உன் இயேசுரிலே அகு மகிழ்ந்தி நாம் அன்பின்னகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார் அன்பின்னகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மலையாய் நிறுத்தினார் அவர் சுதராய் கிறிஸ்துவிலே ஒரு மகளாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதராய் கிருபையிலே தெய்வ கிருபையிலே கிருபையிலே தெய்வ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே நல்ல போராட்டம் போரா ஜெயித்தே நித்திய ஜீவரிடவே நல்ல போராட்டம் போரா ஜெயித்தே நித்திய ஜீவரையா விசுவாசத்தில் நிலைத்திருவோ அசையாறு அழைத்தினை காத்துக்கொள்வோ விசுவாசத்தில் நிலைத்திருப்போ அசையாறு அழைப்பினை காத்துக்கொள்வோ கிருபையிலே தெய்வ கிருபையிலே கிருபையிலே தெய்வ கிருபையிலே தாங்கிட திரரே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தி நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தி நாம் ஆனந்திப்போம் ஆவியும் மனவாட்டியும் அவனுடன் வாரும் என்றழைக்கின்றரே வாருமென்றே அவியும் மனவாட்டியும் அவளுடன் வாரும் என்றழைக்கின்றரே சீயோரே பாருடகாய் நாயகரே சுதம் விழிப்படுவார் சீயோரே பாருடகாய் நாயகரே சுதம் விழிப்படுவார் கிருபையிலே தெய்வ கிருபையிலே கிருபையிலே தெய்வ கிருபையிலே தாங்கி நடத்தியரே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தி நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தி நாம் ஹல்லேலூயா கர்த்தருடைய கிருபையினால் நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை ஜெயித்து நித்திய ஜீவனை காத்துக்கொண்டு ஹல்லேலூயா கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும்படி இந்த விசுவாசத்தில் நினைத்திருக்க அசையாமல் அழைப்பை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு மென்மேலும் கிருபையை தருவாராக.
இந்த ஒரு ஸ்டான்ஸாக திருவமாக நாம் பாடி கத்திரி மகிமைப்படுத்துவோம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்து நித்திய ஜீவனை நான் காத்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய முகத்தை தரிசிக்க எனக்கு கிருபையத்தாங்க. விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேணுமே. அசைக்கக்கூடிய காரியங்கள் நடந்தாலும் அசையாத அழைப்பிலே காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த கிருபையை நாம் பற்றி கொண்டுள்ள இந்த ஸ்டான்ஸாவை நாம் ஒருத்தரை பாடுவோமாக. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை. அப்படிப்பட்டதான மாறுதல்கள் இன்னும் தேவையோ? தேவ சாயலுக்கு ஏதுவாக நான் மாற வேண்டிய மாறுதல்கள் என்ன என தேவையாண்டவரே, நீங்கள் என்னை அப்படியாக மாற்றுங்க, உங்களுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுங்க. நீங்கள் என்னை வழி நடத்துங்க. மேகஸ்தம்பமே என்னை வழி நடத்தும், அக்னி ஸ்தம்பமே என்னை சுத்திகரியும், ஆவியானவரே என்னை அபிஷேகியும். அப்பா பிதாவே, உம்மை அண்டிக் கொள்வேன். உம்முடைய முழு கிரியையும் என்னிலே நிறைவேற்றுங்க, என்னை வழி நடத்துங்க. பாடுவோமா? ஸ்தம்பமே என்னை வழி நடத்தோ, அக்னி ஸ்தம்பமே என்னை சுத்திகரியோ, என்னை அபிஷேகியோ. அப்பா பிதாவே, உம்மை அண்டிக் கொள்வேன். நீரே என்னை தேற்றும், நீரே என்னை மாற்றும், நீரே என்னை நடத்தும் இயேசு ராஜனே. நீரே என்னை தேற்றும், நீரே என்னை மாற்றும், நீரே என்னை நடத்தும் இயேசு ராஜனே. ஆத்துமா என்றும் உம்மை வாஞ்சிக்கின்றனே, தாகுத்தினால் உள்ளம் விட்டு நீங்கிடுறே. ஆத்துமா என்றும் உம்மை வாஞ்சிக்கின்றனே, தாகுத்தினால் உள்ளம் விட்டு நீங்கிடுறே. சந்ததி விரோமாரி ஆவிதனே, தயவாய் இன்று ஊற்றிடுமே. சந்ததி விரோமாரி ஆவிதனே, நீரே என்னை தேற்றும், நீரே என்னை மாற்றும், நீரே என்னை நடத்தும் இயேசு ராஜனே. நீரே என்னை தேற்றும், நீரே என்னை மாற்றும், நீரே என்னை நடத்தும் இயேசு ராஜனே. ஆத்துமா என்றும் உம்மை வாஞ்சிக்கின்றனே. பாடுவோமா? இன்ன ஒரு முறை ஹாலலூயா. ஆத்துமா என்றும் உம்மை வாஞ்சிக்கின்றரே, தாகத்தினால் உள்ளவென்று. இன்ன ஒரு முறை கூட பாடிறோமா? ஆத்துமா என்றும் உம்மை வாஞ்சிக்கின்றரே, தாகத்தினால் உள்ளவென்று. சந்ததி மேலும் ஆவிதனே,
தயவாயின்றி ஊற்றிடுமே சந்தோதி விருவாரி ஆவிதனே தயவாயின்றி ஊற்றிடுமே நீரே என்னை தேஜோ நீரே என்னை மாற்றும் நீரே என்னை நடத்தும் இயேசு ராஜனே நீரே என்னை தேஜோ நீரே என்னை வாற்றும் நீரே என்னை நடத்தும் இயேசு ராஜனே ஆவிக்கும் அறைவாக எங்கே செல்லுவே சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவே ஆவிக்கும் அறைவாக எங்கே செல்லுவே சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவே வல்ல தேவனே உம்மோடு நித்தியகாலம் சீர்த்திடுமே ஏதாயோய்ப்பிக்கும் வல்ல தேவனே உம்மோடு நித்தியகாலம் சீர்த்திடுமே நீரே என்னை தேஜும் நீரே என்னை மாற்றும் நீரே என்னை நடத்தும் இயேசு ராஜனே நீரே என்னை தேஜும் நீரே என்னை மாற்றும் நீரே என்னை நடத்தும் இயேசு ராஜனே மேகஸ்தம்பமே என்னை வழி நடத்தும் அக்னி ஸ்தம்பமே என்னை சுத்தி ஆமென் பாடுங்க ஹல்லேலூயா அபிஷேகம் அப்பா பிதாவே உம்மை அண்டிக் கொள்வேன் ஆவியானவரே என்னை அபிஷேகியும் அப்பா பிதாவே உம்மை அண்டிக் கொள்வேன் மேகஸ்தம்பமே என்னை வழி நடத்தும் அக்னி ஸ்தம்பமே என்னை சுத்திகரியும் ஆவியானவரே என்னை அபிஷேகியும் அப்பா பிதாவே உம்மை அண்டிக் கொள்வேன் ஆமென் உம்மைகளின் ஹல்லேலூயா உம்மை நாங்கள் ஆண்டி கொள்ளுவோம் ஆண்டவரே ஆவியானவரே உம்மை ஆண்டி கொள்ளுவோம் ஹல்லேலூயா அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை அதிகமாக எங்களுக்கு தாங்க இரட்டிப்பான வல்லமையினால் இந்த நாட்டில் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே ஹல்லேலூயா பரிசுத்தாத்மாவே சக்தி பகிர்ந்துடனே அவிடத்தை பலன் எங்களுக்கு அவசியம் என்று கர்த்தாவே நீர் அறிவீரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவிடத்தை பலன் எங்களுக்கு அவசியம் என்ன கர்த்தாவே நீ அறியணும் பாடுவோமா ஹல்லேலூயா தாவியானவரே உங்களுடைய பலனை தாங்க பரிசு தாவியானவரே உங்களுடைய சக்தியை தாங்க ஹல்லேலூயா பரிசுத்தாத்மாவே சக்தி பகர்ந்திடடி சத்தியத்தை ஜெயித்திடுவான் சத்தியம்
ஜெயிச்சிடுவார் வீரதையோடு சேவ செய்வார் அபிஷேகம் செய்திட நீரதையோடு சேவை செய்வான் அபிஷேகம் செய்திடனே பரிசுத்தாத்மா சக்தி பகர்ந்திடனே அவிடத்த வெள்ளன் எங்கள் அவசியம் என்ன அவிடத்த வெள்ளன் எங்கள் அவசியம் என்ன கிருபைகளும் வரங்களும் ஜோதிச்சிடுவ ஆவியானவரே நிறைவாய் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார் இன்னமும் ஹாலலூயா நம்முடைய இன்னமை கேட்ட நம்முடைய தாகத்துக்கு ஏற்ற விதத்தில் கதை தம்முடைய அபிஷேகத்தை நிறைவை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார் இந்த வேளையிலேயும் இந்த அபிஷேகத்தின் துணையோடு கூட ஒத்தாசையோடு கூட உகந்த காணிக்கையாய் கத்துடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா உகந்த காணிக்கையாய் ஒப்புக் கொடுத்தேன் ஐயா சுகந்த வாசனையாக நீங்கள் நுகர்ந்து மகிழுங்காண்டவர் ஹாலலூயா என்னுடைய அர்ப்பணிப்பு உங்களுடைய சமூகத்தில் சுகந்த வாசனையாக இருக்க வேணும் நீர் மகிழ்ந்து ஆண்டவரின் முகந்து மகிழ வேணும் ஐயா உங்களுடைய இருதயத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்குறவர்களாய் நான் காணப்பட வேணும் நான் காணப்பட வேண்டும் ஒவ்வொருவரும் நம்முடைய பெயரை அந்த இடத்துல வைத்து பேசுவதற்கு தெய்வ சமூகத்தில் கேட்போம் ஆண்டவரே என்னை நீர் காண்கிற வேளை என்னுடைய பிரதிஷ்டை நீர் காண்கிற வேளையில் என்னுடைய அர்ப்பணிப்பை நீர் காண்கிற வேளையில் என்னுடைய கத்தாவி தகனமாய் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறதே நீ காண்கிற வேளையில் நீ நுகருகிற வேளையில் அது மகிழ்ச்சியாயும் உங்களுடைய இருதயத்தை மகிழ பண்ணுகிறதாக இருக்க வேணும்யா அப்படிப்பட்டதாய் இந்த வேளையிலே தெய்வ சமூகத்தில் என்னை படைக்கிறேன் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் படைப்போமா ஹல்லேலூயா கத்தர் நுகர்ந்து மகிழ்வாராக நம்முடைய வாசனை நுகர்ந்து மகிழ்வாராக நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை நுகர்ந்து மகிழ்வாராக நம்முடைய வாஞ்சியை அறிந்து நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்க தாகத்தை அறிந்து அவர் மகிழ்வாராக ஹல்லேலூயா பாடுவோமா உகந்த காணிக்கையா
இறக்கி விடும் முற்றிலும் இறித்து விடும் அக்கினி இறக்கி விடும் முற்றிலும் இறித்து விடும் உகந்த காளிக்க Oh.
ஹாலேலூயா சுகந்த வாசனையாய் மகிழ்ந்து மகிழும்படியாய் ஹாலேலூயா நம்முடைய அர்ப்பணிப்பு கர்த்தருடைய சமூகத்தில் ஹாலேலூயா அது வெளியேற பெற்றதாக இருக்கிறது ஹாலேலூயா ஆசுத்தத்தோடு கர்த்தர் ஒருவரையும் எடுத்து உபயோகப்படுத்துகிறது என்பது கூடாத காரியமாயிருக்கிறது கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் நம்மிலே காணப்படும் ஆனார் இந்த வேளையில் அந்த பலிபீடத்தில் நம்மை வைக்கும் போதே எந்தெந்த காரியங்கள் கர்த்தர் விரும்பாதவை என்று அறிந்தும் நாம் செய்து கொண்டிருப்போமானார் இந்த வேளையில் தேவ சமூகத்தில் ஐயாவுடைய அக்கினி நாளினை சுட்டெரிச்சிருங்க என்னுடைய பலவீன வேண்டாத பலவீனங்கள் என்னை விட்டு முற்றிலும் அகற்றி போயிடும் சாட்சி குறைவான காரியங்கள் ஆண்டவரே மறைவிடத்தில் நான் செய்கிறதான ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் ரகசியங்கள் கர்த்தாவே இந்த வேளையில் சுட்டெரிச்சிடுங்க உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரால் அது கூடும் ஆண்டவரே என்னை தப்பாமல் வணிந்து கொள்ளுங்க ஆண்டவரே நான் உப்பாக இருக்க வேணும் நான் உப்பாக இருக்க வேணும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் எனக்கு உண்பாக இருக்கிற அந்த கொஞ்ச நாட்களிலே ஆண்டவரே கர்த்தர் மகிழும்படியான ஹாலேலூயா ஜீவியத்தை செய்ய வேணும் ஊழியத்தை செய்ய வேணும் கர்த்தருக்கு பிரயோஜனமாக காணப்பட வேணும் சாட்சியாக நிற்க வேணும் ஐயா கர்த்தருடைய சமூகத்தில் வாஞ்சியோடு கேட்போம் நிச்சயமாய் கர்த்தருடைய அக்னி நம்மை சுத்திகரித்து நம்மை பூரணராக நிறுத்த வல்லதாக இருக்கிறது ஹாலேலூயா அந்த கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை இந்த வழி நாம் பணிந்து கொள்வோமா நாம் தொழுது கொள்வோமா வி வர்ஷிப் அண்ட் அடோதி Bowing down before thee, songs of praise are singing. Hallelujah is ringing. Hallelujah. Amen. Hallelujah. Paduma, Katru Baga Panind, Vanangi Tolu, Nir Uruvare Andavar. Uma Kuruvare Kamatran, Nadi Vanivan Andavare. Hallelujah. Nire, Hallelujah. Yella Tudi Ganam Magime. Hallelujah. எல்லா வித தொழுகைக்கும் நீர் பாத்திரராக இருக்கிறேன் தொழுகைக்கு பாத்திரதே உண்மையே நான் தொழுது கொள்ளுகிறேன் ஹாலேலூயா தேவ சமூகத்தில் முற்றிலும் 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 படைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே Before thee, songs of praise are singing. Hallelujah is ringing. Hallelujah,
உந்தன் முன்பாய் பணிந்து வணங்கி தொழுவோம். துதியின் கீதம் இசைக்க அல்லேலூயா என்று ஜொலிக்க கத்தர் பெரியவர், அற்புதங்களை செய்கிறவர். இந்த விழாதை அறிக்கை பண்ணி தேவ சமூகத்தை ஒரு சிறிய பலவி நாம் பாடி முடிப்போம். ஹாலலூயா. துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கு ஆண்டவர். நகல் கரங்களை உயர்த்தி உமை என்று ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உமை போல யாருமில்லை, உமக்கு ஈடாய் யாருமில்லை. எனக்காக நீர் வைத்திருக்கிற அற்புதத்தை நீர் செய்வீர் ஆண்டவர். எனக்காய் நீர் வைத்திருக்கிற அற்புதத்தை செய்வீர் ஆண்டவர். அதை ஒருவராகிலும் ஒரு சக்தியாகிலும் ஆண்டவரை அதை தடுக்க முடியாது. நீர் பெரியவர், சர்வ வல்லவர். உமைவிடைய ஹாலலூயா பெரிய நாமம் வேறொன்றும் இல்லை. நீரே பெரியவர். ஹாலலூயா, ஹாலலூயா. துதிக்கு பாத்திரு மகிமை உமாக்கி எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்று போம். துதிக்கு பாத்திர மகிமை உமாக்கி எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்று ஆராதிப்போம். அற்புதங்கள் செய்பவர், உமை போல யாரும் இல்லை. மகிமை உமாக்கி எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்று ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமாக்கி எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்று ஆராதிப்போம். உம்மை போல யாரும் இல்லை, உமக்கீழாய் யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. கீடாக யாரும் இல்லாண்ட அற்புதங்களை செய்ய வல்லவராண்டவர். எப்படி அற்புதம் செய்வீர் என்ற வழியை நாங்கள் கத்தாவே தெரியாவிட்டாலும் அறியாவிட்டாலும் காணாவிட்டாலும் அற்புதங்களின் தேவனையா, அற்புதங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிற தகப்பு. எத்தனையோ அற்புதங்களை கண்டிருக்கிறோம், இன்னமும் எங்களை காண செய்வீர். உமக்கே நன்றி, உமக்கே எல்லா துதி கனம் மகிமை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்ம கொடுத்த அந்த நல்ல துதி ஆராதனைக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்தார். இந்த லாக்டவுன் நாட்களில்
குறிப்பாக இரண்டு குறுஞ்செய்திகள் வெளியிட கர்த்தர் உதவி செய்தார். மனம் திறந்து பேசுகிறேன் என்று ஒரு சிறிய ஊக்க உரை, ஒரு மோட்டிவேஷ்னல் டாக். அநேகருக்கு அது மிக ஆசீர்வாதமாக இருந்தது. தேவ ஊழியர்கள், பரிசுத்தவான்கள், மிஷினரிமார், நம்முடைய சபை விசுவாசிகளுக்காக நான் தொடங்கியது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று கேள்விப்பட்டு என்னை தாழ்த்தி கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 26ஆம் தேதி அதனுடைய 50வது பதிப்பு வெளியிடப்பட்டது. பிரியமானவர்களே, நம்முடைய சபையில் உள்ள சில விசுவாசிகள் தம்பிமார், அந்த 26ஆம் தேதி எங்களுடைய மனநாளும் இணைந்து வந்ததினாலே ஒரு காணொளி, கர்மேல் காணொளி கொண்டாட்டம் என்று ஒரு ஸ்தோத்திர நிகழ்ச்சியை ஆயத்தப்படுத்தியிருந்தார்கள். மிக மகிழ்ச்சியாக இருந்தது. குறிப்பாக அந்த மனம் திறந்து பேசுகிறேன் என்ற குறுஞ்சு காணொளி செய்தி தங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருந்தது என்று நம்முடைய விசுவாசிகள் அநேக சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். அதற்காக திங்கட்கிழமை பிளான் பண்ணி விசுவாசிகளை தொடர்பு கொண்டு செவ்வாய்க்கிழமை மாலையில் எங்களுக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியாக அந்த நிகழ்ச்சியை நம்முடைய பிள்ளைகள் நடத்தி காட்டினார்கள். அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். குறிப்பாக நம்முடைய ஊடக குழுவினரோடு இணைந்து டாக்டர் பிரவீன், நம்ம சிஸ்டர் ஹெப்சி அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார்கள். சாட்சிகளை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிரியமானவர்களே, காணொளியில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்களும் பார்க்க அந்த வேளையில் எங்களோடு கூட டாக்டர் பிரவீன் இருந்து அதை எங்களுக்கு அசிஸ்ட் பண்ணி கொண்டிருந்தார்கள். மிக சந்தோஷமாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நேர்த்தியை எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் தொடர்ந்து நடத்துவதற்கு நம்ம தம்பி எமில், அவர் தன்னுடைய அந்த அக்கௌண்ட்ஸை நம்மோடு கூட ஷேர் பண்ணி உதவி செய்தார். அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த குடும்பம் குடும்பமாக அந்த காணொலியிலே பார்க்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை தந்தார். விசேஷமாக இந்த நாட்களில் வெளிநாடுகளிலிருந்தும் நம்முடைய அருமையான சிஸ்டர் சாந்தி, தம்பி ஆனந்த், தம்பி எமில், அவங்க அந்த காணொலி கலந்துரையாடலில் வந்து பங்கு பெற, கருத்துக்களை சொல்ல ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான நேரமாக இருந்தது. ஒருவேளை சிலர் அதில் பங்கு பெற முடியலை, எங்களுக்கு அது ஒரு சின்ன துக்கம். வந்து சிலருக்கு இப்படிப்பட்ட திறன் பேசிகள், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லைன்னா இப்படிப்பட்ட சாதனங்கள் இல்லை, அதனால் அவங்க வர முடியலை. சிலருக்கு அந்த நேரத்தில் அந்த இன்டர்நெட் சேவை சரியாக கிடைக்கல. அருமையான தம்பி கிறிஸ்டி, அவங்க குடும்பம் அதில் இணைய வேண்டும் என்று மிக வாஞ்சியாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த இன்டர்நெட் தொடர்பு கிடைக்கவில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை ஒரு சிலரை அவங்களுடைய செய்திகளை பதிவு செய்ய முடியலை, ஒருவருடைய ஒரு செய்தி கடைசி நேரத்தில் அது வெளியிட முடியாமல் போயிடுச்சு. அந்த நேரத்தில் பிரியமானவர்களே, பிரதர் எமிலுடைய அக்கௌண்ட்ஸில், அது ஒரு பேயி அக்கௌண்ட்ஸ், அதில் நாங்கள் செய்ததுனால கொஞ்சம் நேரத்தை குறித்தும் நாம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்படுத்தின ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் நாம் கர்த்தருக்கென்று தொடர்ந்து சேவை செய்ய கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குவதாக. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், பிரியமானவர்களே, நம்முடைய ஒரு மனம் மடிவுக்கு காரணமாயிராமல் இன்னொரு நிலைக்கு ஏறி போவதற்கு பயனுள்ளதாக இருக்கிறது. கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரையும் கர்த்தர் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதிப்பாராக. ஆர்எஸ் டாக் என்று சொல்லி ஆங்கிலத்திலேயும் ஒரு
குறுஞ்செய்தி அது ஒரு வேர்ட் ஸ்டடியாக வெளியிடுவதற்கு கர்த்தர் உதவி செய்து வருகிறார். அதுவும் 32 பதிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கைண்ட்லி கண்டினியூ டு ப்ரே ஃபார் திஸ் 2 ப்ரோக்ராம்ஸ். மனம் திறந்து பேசுகிறேன் அண்ட் ஆல்சோ ஆர்எஸ் டாக்ஸ். ரெண்டும் ஷார்ட் டாக்ஸ். ஒன் இஸ் அ மோட்டிவேஷனல் டாக், ஒன் இஸ் அ வேர்ட் ஸ்டடி. அலோவ் தட் யூ குட் அப்ஹோல்ட் அஸ் இன் யுவர் ப்ரேயர்ஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்திலேயும் நம்ம அருமையான குட்டி பாப்பா ஒலிவியா புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். நம்ம ஒலிவியாக்காக ஜோமனும். கடந்த வாரம் பாடிட்டு ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்னேன், அது ஸ்கிப் ஆகிடுச்சு. அதனால் முதலே ஜெபிச்சுட்டு பாடலாம். ஒலிவியா ரெடியாக இருக்கேம்மா? ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் ஒலிவியாவுக்காக ஜோம் பண்ணுவோம். ஜோம் பண்ணிவிட்டு ஒலிவியாவை நம்ம க்ரீட் பண்ணி பாடலாம். அன்பின் இயேசுவே, அருமையான குட்டி ஒலிவியாவுக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த ஆண்டு முழுதும் ஆச்சரியமாக பிள்ளையை காப்பாற்றி இந்த புதிய ஆண்டை காணும்படியாக கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை வளர வளர, உமக்குள்ளாக வளர, கிருபையில் வளர, நல்ல அவிக்குரிய பிள்ளையாக, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ள பிள்ளையாய் வளர உதவி செய். ஆண்டவரே, இந்த கொடிய நாட்களில் ஆண்டவரே, ஆண்டவரே பிள்ளைகளை, எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் உடைய இரத்தத்துக்குள்ளாகவே வைத்து காத்து கொள்ளையா. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில் எங்களுடைய பிள்ளைகள் திருவசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களாய் பிரகாசிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இதெல்லாம் எல்லாரும் ஒலிவியாவை க்ரீட் பண்ணி பாடுவோம். இருக்கிற இடங்களிலே மே காட் பிளஸ் யூ, ஆண்டவரே கிவ் ஹர் ஹாப்பி லாங் லைஃப் என்று சொல்லி நீங்கள் பாடுங்க. கண்டிப்பாக அதற்கு பலன் உண்டு. பாடுவோமா? May the Lord God bless you. May the Lord God bless you. ஒலிவியாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். May the Lord God bless dear Olivia. May the Lord God bless you. Happy long life to you. Happy long life to you. Happy long life, dear Olivia. Happy long life to you. Amen, amen, amen. Olivia, God bless you. God bless you. இந்த வாரத்தில் நம்ம அருமையான பாஸ்டர்மா புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். நம்ம எல்லாரும் அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வருகிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆராதனையிலே விசேஷமாக அருமையான தேவனுடைய மகளை நம்முடைய தயாரிக்கத்துடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்வோம். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தர் தம்முடைய கிருபை அவர்களே விளங்க பண்ணும்படியாக ஜெபத்தில் அதிகமாக அவர்களை தாங்கி கொள்ளுங்கள். அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வரங்கள் பிரத்யட்சமாக வெளிப்பட வேண்டும். குறிப்பாக நல்ல ஆவிக்குரிய பாடல்களை எழுதுகிற தாலந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த தாலந்து இன்னும் வெளிப்பட வேண்டும். அதே போல் தீர்க்க தரிசன வரம் அவர்களுக்கு உண்டு. பிரியமானவர்களே, நல்ல இசைக்கருவிகளை குறிப்பாக கீபோர்டு வாசிக்கிற ஒரு கருவை உண்டு. அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற தாலந்துகள் தேவ நாம மகிமைக்காக இன்னும் வெளிப்பட வேண்டும். உள்ள ஜபங்களிலே அதை தாங்கி கொள்ளுங்கள். நல்ல வேத வசனத்தை எடுத்து சகோதரிகளுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நல்ல தேவ செய்திகளை கொடுத்து கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு அவர்களுக்குள்ள ஒரு பெரிய பாரம். அந்த சிஸ்டர்ஸ், ஏனென்றால் அவர்கள் எல்லாருக்கும் திறன் பேசியும் கிடையாது, இந்த சிஸ்டர்ஸை ரீச் பண்ண முடியலை என்ற ஒரு பாரம் அவர்களுக்கு உண்டு. வார வாரம் கர்த்தர் கொடுக்கிற தூதுகளை சகோதரிகளோடு கூட பகிர்ந்து கொண்டு வந்தார்கள். நல்ல ஒரு ஜப வரம் உண்டு. கர்த்தர் கொடுத்த எல்லா வரங்களும் பிரத்யட்சமாய் வெளிப்பட வேண்டும். இந்த வேளையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாஸ்டர்மாக்காக ஜெபம் பண்ணுவோம். இருக்கிற இடங்களில் பிரியமானவர்களே, பாஸ்டர்மாவை நீங்கள் மனதில் நினைத்து என்னோடு கூட சேர்ந்து ஒரு வார்த்தை சொல்லி ஜெபியுங்கள். எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தெய்வாதிபதி, உம்முடைய அருமையான மகளுக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். தாயின் கற்பத்திலே உருவாக்கின நாள் முதற்கொண்டு உமக்கென்று தெரிந்தெடுத்து ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் தீர்க்கதரிசியாய் ஆண்டவரே,
உம்முடைய ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் கனத்துக்குரிய பாத்திரமாய் நீர் காத்து வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரையா. இம்மட்டுமாய் ஏந்தி வந்த உம்முடைய அன்புக்காக நாங்களுமே ஸ்தோத்திருக்கிறோம். அன்பின் இயேசுவே, இந்த புதிய வருஷத்தையும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறையா. இப்போது நாங்கள் ஆண்டவரே பேசினது போல நீர்மழை கொடுத்துருக்கிற எல்லா வரங்களும் பிரத்யட்சமாக உம்முடைய நாம மகிமைக்கென்று வெளிப்பட உதவி செய்யும். வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிவுகிற எவ்வளவு கிருபை தேவையோ ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையை கட்டளையிடைய ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கும். ஸ்திரீகளுக்கு தாய் என்று நிறுத்தும் ஆண்டவரே. கிருபை இறக்கங்களை பெருக பண்ணும் ஆண்டவரே. இதயத்தில் கொடுத்த வாஞ்சையின்படி உத்தமமான ஒரு கூட்ட ஜனத்தை உமக்கென்று ஆயத்தப்படுத்த கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. ஆமே. பிரேயத்திலா பிரேயத்திலா. காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, தொடர்ந்து வெளியூரில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். பேர் பேராக அவர்களை நினைவு கூர்ந்து ஜெபியுங்கள். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊர்கள், அவர்களை நீங்கள் உங்கள் ஒவ்வொரு ஜெபத்திலையும் நினைவு கூறும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். அதுபோல் வியாதி பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், மூப்பினாலே பலவீனப்பட்டிருக்கிறவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்காக பெயர்களை சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிஸ்டர் பர்னி, நம்ம பிரதர் ஜோ அவர்களுடைய சகோதரி, அவங்க மூப்பி நிமித்தமாக மிக அதிகமான பலவீனத்தோடு கூட இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களிலே தன்னுடைய கிருபையை விளங்க பண்ணும்படியாக அவர்களை கர்த்தருக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபமண்ணுங்கள். கர்த்தர் அதிசயத்தை காண பண்ணுவார். அதே போல் பிரதர் ஜோ அவர்களுடைய உடல்நிலையும் கொஞ்சம் ஜுரத்தினாலே கஷ்டப்படுகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கும் பரிபூர்ண விடுதலையை கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஓமிக்காவுடைய பேரண்ட்ஸ்க்காக, ஃபாதருக்காக, பிரதருக்காக ஜெபித்து வருகிறீர்கள். நல்ல செய்தியை கேட்டு நாம் சபையாய் கர்த்தரை துதிக்க ஸ்தோத்தரிக்க உதவி செய்ய வேண்டும். இந்த நாட்களில் கொஞ்சம் தொண்டை கட்டின உடனே, ஒரு தடவை தும்மின உடனே, கொஞ்சம் தலை பாரமான உடனே சிலருக்கு ரொம்ப பயம் வந்துடுது. பயப்படாதீங்க, எச்சரிக்கையாக இருங்க. கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்பாகவே நம்முடைய சபையில் இந்த கொரோனாவை குறித்து ஒரு விழிப்புணர்வு துண்டு பிரச்சாரம் வெளியிட்டோம். அதில் சொன்ன முதல் வார்த்தையே தான், பீதி வேண்டாம், எச்சரிப்பு வேண்டாம், அவ்வளோதான். பயப்பட வேண்டாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய கிருபை தாங்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா மன அழுத்தங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ள உதவி செய்யுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய புலனங்களில், வாட்ஸ்அப் குரூப்ஸில் தொடர்ந்து நீங்கள் பங்கு பெறுங்க, ஆக்டிவாக இருங்க. பிரியமானவர்களே, அதே போல் நம்முடைய வாட்ஸ்அப், நம்முடைய யூடியூப், நம்முடைய வெப்சைட், நம்முடைய செயலி ஆப்ஸ், இதெல்லாம் அடிக்கடி நீங்கள் விசிட் பண்ணுங்கள். கர்த்தர் கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கடந்த 26ஆம் தேதி இந்த காணொலி காட்சி மூலமாக விஓடி பாஸ்டர்ஸ் ப்ரேயர் ஃபெல்லோஷிப் இருந்தது. மிக ஆசீர்வாதமாக இருந்தது. விஓடி பாஸ்டர்ஸ் மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாசிகளும் கூட பங்கு பெறத்தக்கதாக இப்படிப்பட்ட ஒரு ஸ்டடி குரூப் ஆரம்பிக்கலாம் என்று கர்த்தருக்குள்ளாக யோசித்து கொண்டிருக்கிறேன். எனக்காக, எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எப்படியானாலும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஊழியம் தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்களில் பல விதமான காற்றுகளினால் அலசடிபடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்க. பலவிதமான உபதேசங்கள், பலவிதமான காற்றுகளால் அலசடிபடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த சத்தியத்தில் உறுதியாய் உங்களை காத்து கொள்ளுங்கள்.
பிரியமானவர்களே, பல விதமான காற்றுகள் பைபிளில் இருக்குது. அந்த நாட்களிலேயே பல விதமான காற்றுகளினால் விசுவாசிகளை அழைவுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்குமானால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஊடகங்கள் வாயிலாக இவ்வளவோ செய்திகள் வருகின்றன. பிரியமானவர்களே, சபையை கலக்குவதற்காக, குழப்பங்களை விளைவிப்பதற்காக கூட சிலர் அறியாமையினாலே பல தவறான செய்திகளை வெளியிடக்கூடும். நீங்கள் உங்களை காத்து கொள்ளும்படியாக கூடியதும் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கே உங்களை விலக்கி காத்து கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தில் உங்களை ஊழியக்காரனாக, ஒரு மூத்த போதகனாக வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பாக அருமையான நம்முடைய சகோதரர் யுவராஜ் அவர்கள் நமக்கு ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். உங்களுடைய வேதாகமத்தை திருப்பி வைத்து கொள்ளுங்கள். பிரதர் யுவராஜ் நமக்கு வேத பகுதியை வாசிப்பார்கள். பிரதர் யுவராஜ் வில் லீட் அஸ் த பைபிள் ரீடிங். வாசிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 18:1-8. 2 ராஜாக்கள் 18:1-8. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 3 வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிறபோது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிரக தோப்புகளை வெட்டி, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும், காவலாளர்கள் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறிய அடித்தான். வாசிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. Chapter 18 from verse 1. Now it came to pass in the 3rd year of Uzziah son of Ela king of Israel, that Hezekiah the son of Ahaz king of Judah began to reign. 25 years old was he when he began to reign, and he reigned 29 years in Jerusalem. His mother's name was also Abig, the daughter of Zechariah. And Hezekiah did that which was right in the sight of the Lord, according to all that David his father did. He removed the high places, and broke the images, and cut down the groves, and break in pieces the brazen serpent that Moses had made. For unto those days the children of Israel did burn incense to it, and he called it Nehushtan. He trusted in the Lord God of Israel, so that after him was none like him among all the kings of Judah, nor any that were before him. For he clave to the Lord, and departed not from following him, but kept his commandments which the Lord commanded Moses. And the Lord was with him, and he prospered whithersoever he went forth. And he rebelled against the king of Assyria, and served him not.
He smote the Philistines even unto Gaza and the borders thereof, from the tower of watchmen to the first city. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு ஸ்ட்ரென்த் ஆஃப் யாவே, யாவேயினுடைய பலன். ஸ்ட்ரென்த் ஆஃப் யாவே, ஸ்ட்ரென்த் ஆஃப் யாவே அப்படிங்கிறதுக்கு எபிரேயத்தில் எசிகாயா என்று பேர். யா என்றால் யாவேவுடைய சுருக்கம். த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் யாவே இஸ் யா. எசிகாயா என்று சொன்னால் யாவேவுடைய பலன். அது அவனுடைய பெயர் மாத்திரமல்ல, எழுத்தின்படியே யாவேவுடைய பலன் உடையவனாக இந்த எசேக்கியா ராஜா காணப்பட்டான். 25 வயதில் அவன் யூதாவுக்கு ராஜாவாக வருகிறான். அந்த வாலிப வயதில், 25 வயதில் யூதாவுக்கு ராஜாவாக வருகிறான். அவனுடைய தகப்பனார் பெயர் ஆகாஸ், தாயாருடைய பெயர் அபி, அபியா. நம்ம வரலாற்றில் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த ஆகாஸ் ஒரு ஆவிக்குரிய ஒரு ராஜா கிடையாது, ஒரு துன்மார்க்கமான ராஜா. அவனுடைய மனைவியும் அப்படித்தான். அவங்க ரெண்டு பேரும் விக்கிரகாராதனை செய்தார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை நடத்தினார். அவங்களுடைய மகன்தான் இந்த எசேக்கியா. பிரியமானவர்களே, ஒருவேளை பெற்றோர் ஆவிக்குரியவர்களாக இல்லாமல் கூட இருக்கலாம். பெற்றோர் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் மிக நல்லது. ஆனால் அதனால் பிள்ளைகள் கெட்டுப்போவார்கள் என்றல்ல. இந்த எசிகேயா 25 வயதிலேயே ஒரு ஆவிக்குரிய பையனாக, யாவேயினுடைய பலமாக காணப்படுகிறான். பிரியமானில் 29 ஆண்டுகள் அவன் அரசாட்சி செய்தான் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியிலிருந்து இந்த எசிகாயாவை பற்றி ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இவன் இந்த ராஜாவுடைய நாட்களிலே அவன் யூதாவின் ராஜாவாகிறான் என்று சொன்னால், ஓசியா என்ற ஒரு ராஜா இஸ்ரவேலை ஆளுகிறான். அவரும் மிக துன்மார்க்கமான ஒரு ராஜா. அந்த ஓசியாவுடைய நாட்களில் தான் இஸ்ரவேலர்கள் அசிரிய சிறையிருப்புக்கு கொண்டு போகப்படுகிறார். இஸ்ரவேல் என்ற அந்த வட தேசம் முற்றுமாக அழிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சீரழிந்த நாட்களிலே, சீரழிந்த நாட்களிலே காணப்படுகிறார். ஒரு பக்கம் இஸ்ரவேல் முற்றுமாக சீரழிந்து போனது, ஆனால் அந்த இஸ்ரவேலின் துரோகத்தை விட யூதாவின் துரோகம் அதிகம் என்று சொல்லுகிற ஒரு காலம் ஆகாசுடைய காலம். அப்போ எசேக்கியா வாழ்ந்த நாட்களில் பாருங்க. ஒருவேளை இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் என்று எடுப்போமானால், ஒருபுறம் பேர் கிறிஸ்தவ சபை, ஒருபுறம் ஆவிக்குரிய சபைகள். இன்றைக்கு பொதுவான அந்த கிறிஸ்தவ சபைகளுடைய நிலைமை, இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளுடைய நிலைமை, இந்த காலகட்டத்தில் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வருகிறான். அவன் யாவேயின் பலமாக வெளிப்படுகிறான். இந்த காலத்துக்குரிய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஓசியாவுடைய நாட்களிலே இஸ்ரவேல் 10 கோத்திரம் சிறைப்பட்டு போகிறது. ஆகாசுடைய நாட்களிலே யூதாவும் சீர்கட்டு இருக்கிறது. இஸ்ரவேலின் துரோகத்தை விட யூதாவின் துரோகம் அதிகமாக இருக்கிறது என்று தேவன் தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லுகிற ஒரு காலகட்டத்திலே காணப்படுகிறது. இந்த எசேக்கியாவுடைய நாட்களிலே தான் ஏசாயா தீர்க்கதரிசியும் வாழ்ந்திருக்கிறான். பிரியமான விளக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இப்போ இவனுடைய வாழ்க்கையில் யாவேவுடைய பலன். இந்த பின்னணியில் இஸ்ரவேல் சீர்கட்டு போயிருக்கிறது, யூதாவும் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியிலே எசேக்கியா ராஜாவை குறித்து நான் படிக்கப் போகிறேன். இந்த கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற, ஜபத்தோடு கூட இருங்க. 18:3 வசனத்தை திரும்ப வாசிப்போம். 2 ராஜாக்கள் 18:3. அவன்
தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். முதல் குறிப்பு அவனுடைய தகப்பனார் ஆகாஸ், தாய் அபி. அவங்களுடைய வாழ்க்கையில் சில குறைவுகள் இருந்தாலும் அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். த ஃபஸ்ட் பாயிண்ட், ரைட் டூயிங் இன் த சைட் ஆஃப் காட். ரைட் டூயிங் இன் த சைட் ஆஃப் காட். சரி, இன்றைக்கி சில பெண்டெகாஸ்ட் லீடர்ஸ்லாம் இப்படி இருக்கிறாங்க, இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இப்படி இருக்காங்க, இல்லை எங்கள் சபை பாஸ்டர் இப்படி இருக்கிறாங்க, அதனால் நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் எசேக்கியாவை பாருங்கள், எங்கள் காலத்தில் பாஸ்டர்ஸ் எப்படி இருக்கிறாங்க, எங்கள் காலத்தில் அப்போஸ்தலர்னு சொல்லிக்கிறவங்க எப்படி இருக்காங்க, எங்கள் காலத்தில் பிஷப்புன்னு சொல்லி பட்டம் வச்சுருக்கவங்க எப்படி இருக்கிறாங்க, நான் எப்படி இருக்கேன்றெல்லாம் ஆர்கியூ பண்ணலை. அவன் தாவீதுக்கு நேராக போகிறான். தாவீது எப்படி வாழ்ந்தான், தாவீது கர்த்தருக்கு பிரியமாக எப்படி இருந்தான், எங்கள் அப்பா எப்படி இருக்கிறார், அதனால் நான் இப்படி இருக்கிறேன் என்று அவன் சொல்லவில்லை. இன்றைக்கு அந்த யாவேவுடைய பலன் நமக்கு இருக்குமானால் என்ன சொல்லுவோம், அப்போஸ்தல காலத்தில் எப்படி இருந்தாங்க, அப்போஸ்தல உபதேசம் எப்படி இருந்தது, அப்போஸ்தலருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, திருத்தொண்டர்கள் எப்படி இருந்தாங்க, சபையினுடைய முற்பிதாக்கள் எப்படி இருந்தாங்க, இரத்த சாட்சிகள் எப்படி இருந்தாங்க, அந்த பரிசுத்தவான் எப்படி இருந்தார், அப்படி நான் வாழ வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தானாகவே நம்முடைய இருதயத்திலே தோன்றும். பிரியமானவர்களே, எங்கள் அப்பா சரியில்லை, இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் சரியில்லை என்று அல்ல. இஸ்ரவேல் சிறைப்பட்டு போகிறது, நமக்காக தான் எழுதி வைத்திருக்கிறது. இந்த எசேக்கியா யாருடைய காலத்தில் ராஜாவாகிறான், ஓசியா ராஜாவுடைய காலத்தில். அந்த ஓசியா ராஜாவுடைய காலத்தில் தான் வரலாற்றில் இஸ்ரவேல் அசிரிய சிறையிருப்புக்கு போகிறார். அந்த காலகட்டத்தில் இவன் வாழ்கிறான். இஸ்ரவேல் சிறைப்பட்டு போயிற்று, நான் என்ன செய்வேன் என்றல்ல. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பின்னணியில் இந்த ஒரு வாலிப பையன் 25 வயதில் யோசிக்கிறான், நான் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய ஆவியானவர் பேசலாம். வாலிப இதில் தீர்மானம் பண்ணுங்க. இன்றைக்கு ஒருவேளை பேர் கிறிஸ்தவ சபைகள் தேவனுடைய பார்வையில் செம்மையான வழியிலே நடக்காமல் இருக்கலாம். ஆவிக்குரிய சபைகளும் அவர்களுடைய துரோகத்தை விட இவர்களுடைய துரோகம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிற நிலையிலே காணப்படலாம். யாவேயின் பலன் உன்னிலே காணப்படட்டும். ஹலேலூயா. தீர்மானம் பண்ணு, என்னிலே யாவேயின் பலன் காணப்படட்டும். நான் தான் எசீக்கியா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 25 வயதில் அவன் தீர்மானிக்கிறான், ஐ வாண்ட் டு டூ விச் இஸ் ரைட் in the sight of the Lord. I want to do which is right in the sight of the Lord. That is the strength of Ezekiah. That is the strength of Yahweh. இன்றைக்கு பிரியமானவர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜன அருமையான பிள்ளைகள், குறிப்பாக வாலிப பிள்ளைகள், இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் தீர்மானம் பண்ணுங்க, நான் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யணும். எத்தனையோ மிஷினரிமாரை பற்றி படிக்கிறோம், டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொல்லுகிறோம், அதோனிராம் ஜட்சன், ஹட்சன் டெய்லர் என்று சொல்கிறோம், சாது சுந்தர் சிங் என்று சொல்கிறோம், ஆமி கார்மைக்கல் என்று சொல்கிறோம், கிரானி பிராண்ட் என்று சொல்கிறோம். பிரியமானவர்களே, ஹட்சன் டெய்லர் என்று சொல்கிறோம், சாமுவேல் மாரிஸ் என்று சொல்கிறோம், எத்தனையோ மிஷினரிமாரை பற்றி படிக்கிறோம். இன்றைக்கு என் தகப்பனாகிய தாவீதை போல நான் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும் என்று அவன் தீர்மானித்தது போல, நான் ஒரு பவுலைப் போல வாழ வேண்டும், நான் ஒரு பேதுருவைப் போல வாழ வேண்டும், நான் ஒரு யோவானைப் போல இருக்க வேண்டும், நான் ஒரு டேவிட் லிவிங்ஸ்டனைப் போல, ஒரு சாது சுந்தர் சிங்கை போல இருக்க வேண்டும் என்று நீ உள்ளத்தில் தீர்மானம் பண்ணு. இன்றைக்கு அவர்களெல்லாம் சீர்கட்டு போனதினால் என்னுடைய வாழ்க்கையும் சீர்கட்டு இருக்கட்டும் என்று நினையாது. I want to do which is right in the sight of God as my father David did. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக வாசியுங்கள், 4வது வசனம். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். மீண்டும் திரும்ப வாசியுங்கள். அவன் மேடைகளை அகற்றி, அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து, சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி வெட்டி
மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். பிரியமானவர்களே, முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், ஹி வாண்டட் டு டூ ரைட் திங்ஸ் இன் த சைட் ஆஃப் த லார்ட். நம்பர் டூ, ஹி வாஸ் பிரிங்கிங் இன் ரிலீஜியஸ் ரிஃபர்மேஷன் இன் இஸ் லைஃப். ரிலீஜியஸ் ரிஃபர்மேஷன் இன் இஸ் லைஃப், வழிபாட்டு முறையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறான். பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டம் முதற்கொண்டு, இன்னும் சொல்ல போனால் ஆதாமுடைய வாழ்க்கைக்கு பின்பு, காயின் ஆபேல் வாழ்க்கை முதற்கொண்டு இன்றைய வரைக்கும் இதே பிரச்சனை நம்முடைய வழிபாட்டு முறை. நம்முடைய வழிபாட்டு முறை, காயினும் பலி செலுத்த வருகிறான், காணிக்கை செலுத்த வருகிறான், ஆபேலும் காணிக்கை செலுத்த வருகிறான், காயின் பயிரிடுகிறவன், அவன் நிலத்திலிருந்து கனிகளை கொண்டு வருகிறான், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன், அவன் மந்தையிலிருந்து அதனுடைய ஈற்றை கொண்டு வருகிறான். சிலர்லாம் சொல்லுவாங்க, இவன் வந்து நான் வெஜிடேரியன் கொண்டு வந்தான், அவன் வெஜிடேரியன் கொண்டு வந்தான். ஒருவேளை அதை அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஆண்டவர் என்ன பியூர் நான் வெஜிடேரியனா? இல்லை பிரியமானவர்களே, அந்த வேத பகுதியை வாசித்து பாருங்கள். காயின் தன்னுடைய நிலத்தின் விளைச்சலிலிருந்து அதிலிருந்து அவன் கொண்டு வர முடியும், அவன் சகோதரனுடைய ஆடுகளை திருடி கொண்டு வர முடியாது, ஏதோ தன்னுடைய விளைச்சலிருந்து கொண்டு வந்தான். ஆனால் ஆபேல் பலி செலுத்தினதை பாருங்கள், அவன் போகிறான் தொழுவத்துக்கு, அதில் எதெல்லாம் முதலீட்டு என்று பார்க்கிறான், ஃபஸ்ட் பார்ன் என்று பார்க்கிறான். அதே மாதிரி காயின் பார்க்கலை, அதில் கொளுத்தது எது என்று சூஸ் பண்ணுறான். அப்படி காயின் சூஸ் பண்ணலை. பிரியமானவர்களே, ரெண்டு பேரும் பலியிட வந்தார்கள், ஒரு பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒரு பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆபிரகாம் காலத்தில் நிம்ரோத் மூலமாக பாபிலோன் மகாரகசியம் என்ற ஒரு வழிபாட்டு முறை வந்திருந்தது. குறிப்பாக அந்த சிலை வழிபாட்டுக்கு எதிர்த்து தான் ஆபிரகாம் சர்வ வல்லமுள்ள தேவனை வழிபட வெளியே வருகிறான். ஆபிரகாமுடைய பிள்ளைகள் இஸ்மவேல், ஈசாக், ரெண்டு பேரும் வெவ்வேறான வழிபாட்டு முறை. ஈசாக்குக்கு ரெண்டு பிள்ளைகள் யாக்கோபு, ஏசா, இரண்டு பேருடைய வழிபாட்டு முறையும் வேறானது. எகிப்தியருடைய வழிபாட்டு முறை வேறு, இஸ்ரவேலுடைய வழிபாட்டு முறை வேறு. வனாந்தரத்திலே மோசே 40 நாள் பர்வதத்தில் போய் இருக்கும்போது இவருடைய வழிபாட்டு முறை மாறியது, தேவன் கோபப்பட்டார். எகிப்தியரை போல இவர்கள் தேவனை வழிபட எத்தனைத்தார்கள், தேவன் கோபப்பட்டார். அவர் நெடுகவே வேதத்தில் பாருங்கள், எப்படி வழிபடுகிறோம், தேவனை வழிபடும்போது நாம் எப்படி வழிபட வேண்டும், அவர் விரும்புகிறது போல நம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வழிபாட்டு முறை எப்படி இருக்கிறது? பிரியமானவர்கள், ஏசாவும் தேவனை வழிபடலாம், யாக்கோபும் தேவனை வழிபடலாம், ஆனால் அவர் ஏசாவுடைய பயபக்திக்குரியவர் அல்ல. ரெண்டு பேருக்கும் ஈசாக்கு தான் அப்பா. ஆபிரகாமின் பயபக்திக்குரியவர், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், யாக்கோபின் பயபக்திக்குரியவர் என்று வருகிறாரே ஒழிய ஏசாவுடைய பயபக்திக்குரியவர் அல்ல. ரெண்டு பேருக்கும் ஒரே தகப்பன். ஆனால் பிரியமானவர்களே, ஒன்றான அந்த மெய்தேவத்தை வணங்கினாலும் இவனுடைய வழி வேறானது, இவனுடைய வழி வேறானது. ஒரு மலையை சுற்றி அநேகர் நின்று கொண்டு ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஒரு வழியை வைத்து கொண்டு அந்த மலையில் ஏற முயற்சி செய்தார்களாம். ஏன் மலையில் ஏற முயற்சி செய்தார்கள்? அந்த மலை உச்சியிலே அவர்கள் வணங்குகிற தேவன் இருக்கிறார், இறைவன் இருக்கிறார் என்று நம்பி ஒவ்வொருவரும் ஒரு வழியிலே ஏற முயற்சி செய்தார்கள். அவர்களுக்குள்ளே பேசி கொண்டார்கள், நீ உன் வழியில் ஏறிவா, நான் என் வழியில் ஏறி வருகிறேன், எப்படி எந்த வழியில் ஏறிப்போனால் என்ன, நாம் அந்த தெய்வத்தை போய் அடைந்து விடலாம் என்றார்கள். அப்போ அங்கே வந்து ஒரு ஞானி கேட்டாராம், இப்படி ஆளுக்கு ஒரு வழியில் ஏறி போய் அவரை அடைய முயற்சிக்கிறீர்களே, இந்த வழியிலே வா என்று அவர் சொல்லவில்லையா என்று கேட்டாராம்.
என்னை வந்து அடைவதற்கு நீங்கள் இந்த வழியிலே வாருங்கள் என்று அவர் சொல்லவில்லையா? எப்படி வேண்டுமானாலும் வா என்றால் சொல்லியிருக்கிறார் என்று கேட்டார்களாம். இயேசு சொன்னார், நானே வழி என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வழிபாட்டு முறையை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும் என்ற உடனே அவனுடைய வழிபாட்டு முறையிலே மாற்றங்களை கொண்டு வருகிறான். பிரியமானவர்களே, சிலர் சில பேர் கிறிஸ்தவ சபையில் இருப்பார்கள். போய் ஒரு ஆவிக்குரிய சபையில் ஞானஸ்நான திருமுழுக்கு எடுப்பார்கள். எடுத்துவிட்டு திரும்ப பேர் கிறிஸ்தவ சபைக்கு போவார்கள். எங்கே இருந்தால் என்ன என்று கேட்பார்கள். அங்கே ஞானஸ்நானம் இல்லை, அங்கே கொடுக்குற குழந்தை ஞானஸ்நானம் தவறு என்று சொல்லிதானே நீங்கள் வேத வசனத்தின்படி ஞானஸ்நானம் கொடுக்குற இன்னொரு இடத்துக்கு வந்தீர்கள், இப்போ ஏன் அதை விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால், இல்லை இல்லை, இதுதான் எங்கள் தாய் சபை, உங்கள் தாய் சபையில் தான் வேத வசனத்தை பின்பற்றவில்லையே என்றால், பெரியமானவர்களே, அந்த வழிபாட்டு முறையை விட முடியலை. இந்த செய்திகளை எது சரி எது தவறு என்று நியாயம் தீர்ப்பதற்காக சொல்லவில்லை. நாம் கர்த்தரை பின்பற்றுகிறோம் என்றால் நம்முடைய வழிபாட்டு முறையை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய கர்த்தரின் பார்வைக்கு நாம் செம்மையானதை செய்கிறோம் என்றால் வி ஷுட் பி கேர்ஃபுல் அபவுட் அவர் ரிலிஜன், அவர் ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ். எது கர்த்தருக்கு பிரியம், எது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். தட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் யாவே, தட் இஸ் எசிகாயா, தட் இஸ் எசிகாயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ரிஃபர்மேஷனை விரும்புகிறதில்ல. ரிஃபர்மேஷன் வரும்போது எப்போதுமே எதிர்ப்புகள் வரும். மார்ட்டின் லூத்தர் ரிஃபர்மேஷனை கொண்டு வருகிறார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அவருக்கு பயங்கரமான எதிர்ப்பு வந்தது. மார்ட்டின் லூத்தருடைய நாட்களிலே ஜ்விங்லி முழுகிதான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஜ்விங்லிக்கு எதிர்ப்புகள் வந்தது. ரிஃபர்மேஷன் வரும்போது ரோமன் கத்தோலிக்க சபையைச் சேர்ந்தவர்கள் எத்தனையோ சீர்திருத்தவாதிகளை கொண்டிருக்கிறார்கள். முழுகி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்ற சத்தியத்தை ஜ்விங்லி கொண்டு வரும்போது சீர்திருத்த சபையைச் சேர்ந்த எத்தனையோ பேர் பிரியமல்ல பேப்டிஸ்ட் ஆனா பேப்டிஸ்டை தண்ணீரிலே முழுக்கியே கொண்டிருக்கிறார். இதெல்லாம் வரலாறு. என்றைக்கு நாம் நம்முடைய ரிலிஜியஸ் ரிஃபர்மேஷனுக்கு போகிறோமோ அன்றைக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் வரும். ஆனாலும் நாம் சத்தியத்தில் நிற்க வேண்டும். பேக் டு த பைபிள், பேக் டு த டேஸ் ஆஃப் தி அப்போஸ்தல், அப்போஸ்தலுடைய காலம், அப்போஸ்தலுடைய உபதேசம், அதுக்கு நம்ம திரும்பி வரணும். இப்போ அவன் செய்த ரிஃபர்மேஷனை பார்ப்போம். அந்த வசனத்தை திரும்ப வாசியுங்கள். அவன் மேடைகளை அகற்றி, நம்பர் ஒன், மேடைகளை அகற்றினான். இந்த யோசிக்கலாம், இன்றைக்கு நம்ம என்ன மேடை கட்டிட்டா இருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் இப்படி மேடைகளை கட்டி அதில் பலியிடுவதை நீங்கள் செய்யக்கூடாது என்று பிரமாணத்திலே சொல்லியிருந்தார். நாம் வாசிக்க நேரம் இல்லை. பிரியமலை உபாகமம் 12:2-3-4 வசனங்கள் குறித்து கொள்ளுங்கள். உபாகமம் 12:2-3-4, 11-14 வரை, லேவியராகம் 26:30 வசனம். இந்த வசனங்களெல்லாம் மேடைகள் மேலே நீங்கள் பலியிடாதீங்க அப்படின்னு மோசேயினுடைய நாட்களிலேயே ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். பிரியமானவர்களே, மோசேயினுடைய நாட்களில் இந்த கட்டளை கொடுத்திருந்தாலும், நான் சொல்லுகிறது ஒரு சிலருக்கு புதிதாக இருக்கலாம், நீங்கள் வேதத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சாமுவேல் தீர்க்கதரிசி மேடையிலே பலியிட்டிருக்கிறார். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தாவீது மேடையிலே பலியிட்டிருக்கிறார், சாலமோன் மேடையிலே பலியிட்டிருக்கிறார். பிரியமான இந்த நாட்களிலே 1 Kings 3:2 வாசிப்போம், அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாததினாலே ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். அப்போ கர்த்தருடைய ஆலயம் கட்டலைன்னா மேடையில் பலியிடலாமா? மோசேயை கொண்டு தேவன் சொல்லி இருக்கிறாரே மேடையில் பலியிடக்கூடாது என்று சொல்லி. சாமுவேல் ஒரு நல்ல தீர்க்கதரிசி, சாமுவேல் தேவனுக்கு பிரியமானவர், தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், சாலமும் தேவன் ஞானத்தை பெற்றவன். சரி, அவர்களெல்லாம் மேடையிலே பலியிட்டிருந்தால் மேடையிலே பலியிடுவது சரியாகுமா? இன்றைக்கு சிலர் இந்த தவறான கேள்வியை கேட்கிறார்கள், நான் தாவீதை நியாயந்தீர்க்கவில்லை, நான் சாலமோனை நியாயந்தீர்க்கவில்லை. ஒருவேளை அநேகர் அதை கவனித்திருக்க மாட்டீர்கள்.
வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பிரியமானவர்களை, ஜபத்தோடு கூட கேளுங்கள். சாமுவேல் செய்திருக்கலாம், தாவீது செய்திருக்கலாம், சாலமோன் செய்திருக்கலாம், ஒருவேளை அவர்களை அங்கீகரித்திருக்கலாம், அதை அங்கீகரிக்க மாட்டார். இன்றைக்கு ஒருவேளை தண்ணீரில் மூழ்கி திருமுழுக்கு எடுக்காத எத்தனையோ பரிசுத்தவான்கள் பெரிய மிஷினரிமாராக இருந்திருக்கலாம். பிரியமான ஒருவேளை இன்றைக்கு அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறாத எத்தனையோ பரிசுத்தவான்கள் கடந்து போயிருக்கலாம். ஆனால் சத்தியமாறாதது. அப்போ என்னுடைய வழிபாட்டு முறையில் நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு அவர்கள் செய்ததினாலே அது சரி என்று சொல்ல முடியாது. ஒருவேளை பிரியமானவர்களே, சாலமோன் செய்தார், தாவீது செய்தார், சாமுவேல் செய்தார், பிற மதங்களிலே செய்கிறார்கள், எல்லாரும் தான் செய்கிறாங்க. இவனுடைய தகப்பன் ஆகாஷ் செய்தார், அவரும் ராஜா தானே, அவங்களுக்கெல்லாம் தெரியாதா? சிலர் சொல்லுவாங்க, எங்கள் பிஷப்புக்கு தெரியாதா, ஆகாஷுக்கு தெரியாதா, சாலமோனுக்கு தெரியாதா? அதை விட எசேக்கியாவுக்கு ரொம்ப தெரிஞ்சிடுச்சா? தட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் யாவே. அதான் எசேக்கியாவுடைய பலன். ஒரு வேளை ராஜா என்று ஒரு சிலர் வாயை மூடிக்கொண்டிருந்தாலும் எத்தனை பேருடைய மனதில் எதிர்ப்பு வந்திருக்கும். என்ன பெருசாக பண்ணுறான், எல்லாரும் செஞ்சதானே, எல்லாரும் செஞ்சதானே. எத்தனை பேர் செய்திருந்தாலும் யாவேயுடைய பலன் என்ன சொல்லுகிறது? என் தேவன் சொன்னார் செய்யாதேன், அவ்வளோதான், உடறாமே. அது பிரியமானில் உங்களுடைய முற்பிதாக்கள் சில பரிசுத்தவான்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சூழ்நிலையில் சில காரியங்கள் செய்திருக்கலாம். ஒருவேளை சத்திய வேதத்திற்கு அது மாறாக இருக்கலாம். அந்த பரிசுத்தவான்கள் செய்ததினாலே நானும் அப்படி செய்வேன், அவங்களுக்கெல்லாம் தெரியாதா என்று எடுக்காதீங்க. நீங்கள் மேடையை உடைக்க தைரியமாக இருங்க. எதிர்ப்புகள் வரலாம். அந்த பழக்க வழக்கங்களுக்கு மாறாக நீங்கள் எழும்பும்போது பிரியமானவர்களை ஜனங்கள் உங்களை எதிர்க்கலாம், உங்கள் குடும்பத்தார் உங்களை எதிர்க்கலாம். நான் எதிர்ப்பை பார்த்துருக்கிறேன். இது என்ன புது வழக்கம் என்று நினைக்கலாம். பிரியமால் when he wanted to do right things in the sight of the Lord, he was bringing in, ushering in religious transformation. Religious transformation என்று சொல்வது அந்த தேவனை வழிபடுகிற முறையிலே மாற்றம். அவன் மேடைகளை உடைத்தான். அது மாத்திரமல்ல, ரெண்டாவது என்ன செய்கிறான் பாருங்க, சிலைகளை தகர்த்து. சிலைகளை தகர்த்து. இந்த சிலைகளை தகர்த்தான் என்றால் அசிரியாவில் உள்ள சிலைகளை போய் தகர்க்கவில்லை, பெலிஸ்தியாவில் உள்ள சிலைகளை போய் தகர்க்கவில்லை. இன்றைக்கு அநேகர் சிலைகள் என்ற உடனே பிற மதங்களில் உள்ள சிலை வணக்கங்களை குறித்து தவறாக பேசுகிறார். மற்றவருடைய நம்பிக்கையை புண்படுத்த வேண்டாம். பிரியமானவர்கள், எந்த சிலைகளை தகர்த்தான்? எருசலேமிலே யூதாவில் இருந்த சிலைகளை தகர்த்தான். உன் வழிபாட்டு முறையில் இருக்கிற சிலைகளை நீ தகர்க்க வேண்டும். நரகலான விக்கிரகம் என்று சொல்லுவது பிரியமானவர்களை, பிற இனத்திலே அவங்களுடைய நம்பிக்கையிலே அவங்கள் வணங்குகிற அந்த மூர்த்திகளை மாத்திரம் எடுக்காதே. உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற நரகலான விக்கிரகங்களை பாருங்கள். ஒரு பெரிய பாஸ்டர், ஒரு நல்ல சர்ச் பில்டிங், ஒரு பெரிய பில்டிங் கட்டினார். அந்த பில்டிங்குடைய உச்சியில் ஒரு பெந்தேகோஸ்தே பாஸ்டர் யூ வடிவத்தில், இன்வெர்டட் யூ, இன்வெர்டட் யூ வடிவத்தில் ஒரு அமைப்பை செய்து அந்த யூக்குள்ளாக ஒரு சிலுவையை வைத்திருந்தார். எனக்கு அதை பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டது. ஏன் அந்த இன்வெர்டட் யூக்குள்ளாக ஒரு சிலுவையை வைக்க வேண்டும்? அதனுடைய பொருள் பிரியமானவர்களே, அது லிங்க வழிபாட்டிலிருந்து வருகிறது. அப்போ அவருடைய அந்த ஆராதனை ஸ்தலம், அவர் ஆலயம் என்றே கூட அதை சொன்னார். புதிய ஏற்பாட்டில் ஆலய வழிபாடு என்று கிடையாது. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கட்டடத்தை கட்டி
அதனுடைய உச்சியில் லிங்கத்தை வைத்து அந்த லிங்கத்துக்குள்ளே ஒரு சிலுவை அடையாளத்தையும் வைத்து விட்டார். ஒருவேளை அவர் அறியாமல் செய்து விட்டாரோ என்றவரை பார்த்து கேட்டேன், ஏன் இப்படி உங்களுடைய கட்டடத்தின் உச்சத்திலே இந்த லிங்கத்தை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். இது என்ன என்று தெரியுமா என்று கேட்டேன். தெரியும் என்றார். தெரிந்த பிறகு அதை ஏன் எடுக்கலை என்று கேட்டேன். இல்லை, அது செய்தாச்சு, அது சாலிட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதை போய் உடைக்க முடியாது என்றார். உனக்கு தெரிகிறது அது அருவறுப்பான சின்னம் என்று, அந்த அருவறுப்பான சின்னத்தை உன்னுடைய கட்டடத்தினுடைய உச்சியிலே, கோபுரத்தின் உச்சியிலே நீ வைத்திருக்கிறாய். உனக்கு யாவையினுடைய பலன் இல்லை, அதனாலே அதை உன்னாலே உடைக்க முடியவில்லை. இன்றைக்கு மற்றவருடைய விக்கிரகங்களை பற்றி பேசாதேங்கள். இன்றைக்கு ஏதோ ஒரு படத்தை போட்டு இயேசு படம் என்று ஏமாற்றுகிறது எத்தனை பேர் செய்கிறோம். நான் இயேசு படம் போட்டிருக்கேங்கிறோமே, ஏசு அப்படி இருந்தார் என்று யார் பார்த்தது? கிட்டத்தட்ட 360 வேறுபட்ட வகைகளில் இயேசுவினுடைய படம் வரையப்பட்டிருக்கிறது. அதை அகற்றுவதற்கு அநேகருக்கு தைரியம் இல்லை, துப்பு இல்லை, பலன் இல்லை. மற்றவருடைய விக்கிரகங்களை பற்றி பேசுகிறான், அருவறுப்பு. உன் விக்கிரகத்தை உடைக்க உனக்கு தைரியம் வேணும். கிறிஸ்தவர் மத்தியில் இருக்கிற விக்கிரகங்களை அகற்ற நமக்கு தைரியம் வேணும். பிரியமானவர்கள், இன்றைக்கு எத்தனை விக்கிரகங்கள், சிலுவை, இயேசு படம், இன்னும் பொருளாசை என்ற விக்கிரக ஆராதனை. அவன் சிலைகளை தகர்த்தான். அவனுக்குள் அப்படி ஒரு பலன் இருந்தது. ஒரு பக்கம் இஸ்ரேல் சீர்கட்டு அடிமை ஆயிடுச்சு, ஒரு பக்கம் இஸ்ரேலின் துரோகத்தை விட யூதாவின் துரோகம் அதிகம் என்று சொல்லுகிற காலம் வந்திருக்கிறது. அந்த காலத்திலே ஒரு யாவேயின் பலன் ஒருவன் வெளிப்பட்டான். வெளிப்பட்டே ஆக வேண்டும், வெளிப்பட்டே ஆக வேண்டும், வேற வழி இல்லை. சிலைகளை உடைக்க, கிறிஸ்தவ சிலைகளை உடைக்க ஒருவன் வர வேண்டும். பிரியமானவர்களே, எத்தனை அதிகமான சிலை வணக்கங்கள், விக்கிரக ஆராதனைகள். சமீபத்தில் ஒரு சிஸ்டர் வெளி மாநிலத்திலேருந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்க பெந்தேகோஸ்த சபையில் இன்றைக்கு ஆராதனை முறைமைகள்லாம் ரொம்ப மாறிடுச்சான். அவங்களுடைய அந்த கம்யூனியன் டேபிளில் ஒரு கிராஸ் வச்சுருக்காங்களாம். யாராவது முன்னுக்கு போன ஒரு சாட்சி சொல்லவோ ஜெபம் பண்ணவோ முன்னுக்கு போனால் அந்த கிராஸுக்கு முன்னால் பவ் பண்ணிட்டு தான் போகணுமா? பிரியமானவர்களே, ரொம்ப வேதனையோடு சொன்னாங்க, நான் அந்த பெந்தகோச சபையில் எத்தனை ஆண்டுகளாக இருக்க, இப்போ திடீர்னு சொல்லி இப்படி வழிபாட்டு முறை மாறி இருக்கிறது என்று சொன்னார். ஒருவேளை அந்த சபையில் இருக்கிற அந்த சிலுவை எடுத்து உடைப்பதற்கு உனக்கு தைரியம் இல்லாமல் இருக்கலாம், அந்த சபையை விட்டு வெளியே போவதற்காக தைரியம் வேண்டாமா? எனக்கு இந்த சிலைகள் வேண்டாம் என்று சொல்ல தைரியம் வேண்டாமா? பிரியமானவர்களே, ஒரு நிகழ்வு சொல்வார்கள். இயேசு கிறிஸ்துவும் 12 அப்போஸ்தலர்களும் அவங்க இருக்கிற அந்த ராபோஜன படம், அதை வரையணும். அந்த ஊர்லேயே ரொம்ப ஒருத்தன், ரொம்ப நல்லவன், ரொம்ப அமைதியாக இருப்பான். அவனை வச்சு இயேசு படத்தை வரைஞ்சிட்டார். பிறகு மற்ற ஆட்களை வைத்து 11 சீடர்களை வரைஞ்சிட்டார். இப்போ அவருக்கு யூதாஸ்காரியத்துடைய படத்தை வரையணும், யூதாஸ்காரியத்துடைய படத்தை வரையணும். யாரை அடையாளமாக பார்க்கலாம்? பெரிய ஓவியன். அவர் யோசிக்கிறாரு, அவன் முகத்தை பார்த்தா இன்னசென்ட்டாக இருக்கணும், அவன் முகத்தை பார்த்தா இன்னசென்ட்டாக இருக்கணும், ஆனால் பயங்கர கிரிமினலாக அவன் உள்ளத்தில் இருக்கணும். அப்படி ஒரு ஆள் வேணும். எங்கே பார்க்கலாம்? சரி, லோக்கல் ஜெயிலுக்கு போகிறார். அங்கே உள்ள சிறைச்சாலை அதிபதி அதிகாரிகிட்ட பேசுகிறார், நான் அப்படி ஒரு படம் வரையணும், எனக்கு உங்கள் ஜெயிலில் ஒரு ஆள் வேணும், அவனை பார்த்தா ரொம்ப நல்லவனாக தெரியணும், ஆனால் பயங்கரமான கிரிமினலாக இருக்கணும், அப்படி ஒரு ஆள் எனக்கு வேணும். ஏன்னா யூதாஸ் காரியத்தை நான் வரைய போகிறேன், அவன் 12 ஒருவன், யாருமே அவனை சஸ்பெக்ட் பண்ணலை, ஆனால் உள்ளத்தில் பயங்கரமான கிரிமினல்லாம், அப்படி எங்கள் இதில் ஒருத்தர் இருக்கிறான், பார்க்க ரொம்ப அழகாக இருப்பான், ஆனால் பயங்கரமான கிரிமினல், நீங்கள் அவனை வச்சு வேணா படம் வரைங்கன்னு அனுமதி கொடுத்தாங்க. அவனை வச்சு படம் வரைஞ்சாங்க. படம் வரைஞ்சி முடித்தோடனே அவன் சொன்னான், சார் உங்களுக்கு என்ன நினைவு இருக்கான்னு? இல்லையாப்பான்னாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்ன வச்சு நீங்கள் ஒரு படம் வரைஞ்சிங்க சார்னா,
அப்படியாப்பா எப் என்ன படம்னா அவனை வச்சு தான் இவர் இயேசு படம் வரைஞ்சார். யாரை வச்சு இயேசு படம் வரைஞ்சாரோ அவனை வச்சு யூதாஸ்கரியது படத்தையும் வரைஞ்சிருக்காரு. இதை உன் வீட்டில் மாட்டி வச்சுருக்கிற பாரு, என்ன கொடுமை இது, என்ன கொடுமை பாருங்க. பிரியமானவர் அதை தகர்க்கணும். எத்தனை அடையாள சின்னங்கள், எத்தனை அடையாள சின்னங்கள் பிரியமானவர்களே. தாலி தமிழ் கிறிஸ்தவ மத்தியில் அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய சபையிலையும் சாதாரணமாக வருகிறது. கேட்ட தமிழர் பண்பாடும்பாங்க. என்ன வேதனை என்றால் இவர்களுக்கு தமிழர் பண்பாடும் தெரியாது, வேத ஒழுங்கும் தெரியாது. அது முற்றிலும் கிறிஸ்தவத்துக்கு விரோதமான ஆரிய கலாச்சாரத்திலிருந்து வந்தது. தாலி என்பதே தடையும் தமிழுக்கு விரோதமானது. இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள், திராவிடம் பேசுகிறவர்கள் இன்றைக்கும் தாலியை அகற்றுகிறார்கள். அவர்கள் மத்தியில் தாலி கட்டுகிற விழா நடக்காது, தாலி அகற்றுகிற விழா தான் நடக்கும். அதில் ஒரு சிலுவையை வைத்துக்கொண்டு அந்த ஆரியத்தை சபையில் வைத்துக்கொண்டு செய்கிறோமே, அதை தகர்க்க ஒரு எசேக்கியா வரணும். அப்போ அந்த சிலைகளை தகர்த்தான், சிலைகளை தகர்த்தான் என்று சொன்னால் பிற இன மக்கள், பிற மத மக்களுடைய வழிபாடு, அவருடைய நம்பிக்கை, அவருடைய உணர்வுகளை புண்படுத்தாதேங்கள். கிறிஸ்தவத்திலே வேதத்துக்கு விரோதமாக இருக்கிற பிரியமாலே சிலை வணக்கங்களை உடையுங்க. உடைக்கிறதுக்கு என்ன வேணும்? யாவேயினுடைய பலன் வேண்டும், யாவேயினுடைய பலன் வேண்டும். மீண்டுமாக சொல்கிறேன், இந்த காலகட்டம் இஸ்ரவேல் சிறைப்பட்டு போகிறது. இஸ்ரவேலின் துரோகத்தை காட்டிலும் அதிகமான துரோகம் யூதாவிலே காணப்படுகிறது. அந்த காலகட்டத்திலே ஒரு யாவேயின் பலன் வெளிப்படுகிறது. கடந்து போவோம். சிலைகளை தகர்த்து மூன்றாவது, விக்கிரக தோப்புகளை வெட்டி. விக்கிரக தோப்புகளை வெட்டி. இந்த விக்கிரக தோப்பு, விக்கிரக தோப்பு என்றொன்னே நிறைய பேர் வாழைத்தோப்பு, பனந்தோப்பு, தென்னந்தோப்பு மாதிரி நிறைய விக்கிரகங்களாக இருக்கிற ஒரு தோப்பு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அது ஒரு தோப்புலாம் இல்லை. இட்ஸ் ஒன்லி எ போல், ஒரே ஒரு கொம்பு, நெட்டக்க இருக்கிற ஒரு கொம்பு. அது அஷாரை போல் அப்படின்னு சொல்லுவாங்க, அஷாரை போல். பிரியமானவர்களே, அது எதற்காக வணங்குவாங்கன்னு சொன்னால் பொதுவாக ஃபெர்டிலிட்டிக்காக. அந்த அஷாரை போல வணங்குகிற ஒரு பழக்கம் இஸ்ரவேலுக்குள்ளும் வந்துடுச்சு. பல காலகட்டங்களில் அந்த நாட்களில் சிம்சோன், கிதியோன் போன்றவர்கள்லாம் விக்கிரக தோப்புகளை அகற்றினார்கள் என்றால் இந்த ஒரு போலை உடைச்சாங்க, இந்த ஒரு கட்டையை உடைச்சாங்க. அதை வெட்டுறதுக்கு அவ்வளோ பெரிய கலாட்டம். ஏன்னா அதை எல்லோரும் வணங்குறாங்க. அப்போ அன்றைக்கு யூதாவிலையும் அந்த அஷரா போல். பிரியமாலை எதற்காக அதை வணங்கினார்கள்? அதை வணங்கினதனுடைய நோக்கம் வளமான வாழ்வு கிடைக்கும், குறிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த பெரிய அந்த கொம்பை தான் இன்றைக்கு நம்முடைய தாய் திருநாட்டிலேயும் நம்முடைய இந்து உறவுகள் திருமணம் ஆகும்போது பந்தல் கால் நடுகிறது என்று சொல்லுவார். பந்தல் கால் நடுவது என்றால் பந்தலுக்காக ஒரு காலை நடுவதல்ல, அந்த அசுரா போலே வைப்பது. பின்பு கணவன் மனைவி முதலிரவிலேயும் அதை கொண்டு வைப்பார்கள் என்று கேள்விப்பட்டேன். அப்படியானால் அவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்று நம்பினார். பிரியமானவர், அந்த அஷரா போல் இன்றைக்கு பல இடங்களிலே லிங்கங்களாக, கொடி கம்பங்களாக, ஆலய வளாகத்திலேயே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வடிவத்தில் கண்ணாடிகளை செய்து வைக்கிறோம். அது என்னது? பிரியமானவர்களை விளங்கிக் கொள்வதற்காக சொல்லி கடந்து போகிறேன். ஆண் உறுப்பினுடைய அடையாளம். அப்போ அவன் ஒரு ரிலீஜியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரான். இது தேவையில்லை, இப்படி ஒரு கொடிக்கம்பம் தேவையில்லை, இப்படி ஒரு லிங்கம் வடிவில் ஒரு கண்ணாடி நமக்கு தேவையில்லை, உடைச்சி போடுங்கப்பாங்கிறான். இன்றைக்கு அப்படி உடைத்து போட்டால் எத்தனை கிறிஸ்தவ சபைகளிலே அதை ஏற்றுக்கொள்வார்கள்? பிரியமானவர்களே, ஒருவேளை சில ஆவிக்குரிய சபைகளில் நாங்கள் கொடிக்கம்பம்லாம் வைக்கலாமா? சில காரியங்களை நாம் சிந்திக்காமலே யோசிக்காமலே செய்கிறோம். கிறிஸ்தவ திருமணத்திலே பொதுவாக இன்றைக்கு பெந்தேகோஸ்து திருமணங்களில் கூட
அந்த மணப்பெண் மணமகன் மணமகள் வருவதற்கு ஆர்ச் வைக்கிறாங்க, அந்த ஆர்ச்சை அலங்கரிக்கிறாங்க. அந்த ஆர்ச் வழியாக தான் பெண்ணை கூப்பிட்டு வர்றாங்க, அந்த ஆர்ச் வழியாக தான் பெண்ணை கூப்பிட்டு போகிறாங்க. எதுக்கு ஆர்ச் வைக்கணும்? அந்த ஏன் கிறிஸ்தவ திருமணத்தில் ஆர்ச் வைக்கிறோம், அது ஏன் ஸ்கொயர் ஷேப்பில் வைக்கலை, அநேகருக்கு அது ஏன் வைக்கிறோம் என்று தெரியாது. நீ அந்த மணமகளை அந்த மணமக்களை அந்த லிங்கத்தின் வழியாய் கூட்டி கொண்டு வருகிறாய், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நம்புகிறாய். ஒருவேளை நான் அதை யோசித்து செய்யவில்லை, ஆனால் இதை இன்றைக்கு அகற்றுகிற பலன் எத்தனை பேருக்கு இருக்கிறது? எனக்கு அது தேவை இல்லை, அது இப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வந்திருக்கிறது என்று அறிந்தவுடனே அதை அகற்றுகிறான். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. என் வாழ்க்கை வேத வசனத்தின்படி இருக்க வேண்டும். இதனுடைய பின்னணி என்ன? ஏன் இதை செய்கிறார்? ஏன் கிறிஸ்மஸுக்கு கேக் வெட்டும்போது பெயர் எழுதி வெட்டுகிறோம்? ஏன் அந்த கேண்டிலை அணைக்கிறோம்? ஒரு பர்த்டேன்றால் ஏன் பெயர் எழுதி வெட்டுகிறோம்? ஏன் அந்த கேண்டில் அணைக்கிறோம்? கிறிஸ்ட் மாஸ்னால் என்ன, அதனுடைய பொருள் என்ன? அதில் ஏன் ஒரு ஜிங்கிள் பெல்ஸ் ஒரு ஆட்டம் ஆடுறாங்க, ஏன் ஸ்டார் தொங்க விட்றோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேர் வாஸ் எ எசிகாயா ஹூ கேன் பிரிங் ரிஃபர்மேஷன் இன் த ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ். ஹி வாஸ் ஏபிள் டு பிரிங் ரிஃபர்மேஷன் த ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ். அவங்களுடைய வழிபாட்டு முறையில் அவனால் சீர்திருத்தத்தை கொண்டு வர முடிந்தது. சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி சொல்லிட்டே போகலாம். பிரியமான நான்காவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வாசியுங்கள். மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். மோசேனுடைய காலத்திலிருந்து எசேக்கியாவுடைய காலம் மட்டுமாக பிரியமானவர்களே, இந்த மோசே வைத்த வெண்கல சர்ப்பம் இருந்திருக்குது. ஒருவேளை வேறு வேத பகுதிகளில் அதை பற்றி நம்ம பார்க்கல. இவனுக்கு முன்னாக இருந்த ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளும் கூட அதை அகற்றுவதற்கு முயற்சித்ததாக நான் பார்க்கவில்லை. அப்படியானால் சாமுவேல் அதை அகற்றவில்லை, தாவீது அதை அகற்றவில்லை, சாலமோன் அதை அகற்றவில்லை, தீர்க்கதரிசிகள் எத்தனையோ பேர் எழும்பினார்கள். ஏசாயா இருந்தார், ஓசியா இருந்தார், அதுக்கு முன்பாக எத்தனையோ தீர்க்கதரிசி எலியா எலிசா இருந்தார். அப்போ அவர்கள் காலத்திலெல்லாம் கூட இது அகற்றப்படவில்லையா என்ற கேள்வி வருகிறது. அவர்கள் காலத்தில் கூட மோசே வைத்திருந்த அந்த தூப அந்த சர்ப்பத்தினுடைய வெண்கல சிலை அகற்றவில்லையா என்றால் அகற்றவில்லை என்பதுதான் யதார்த்தம். பிரியமானவர்களே, அதை செய்தது யார்? மோசே. அப்போது யோசுவா அதை அகற்றலை, யோசுவா காலே அதை அகற்றலை, பின்னால் வந்த கிதியோன் சிம்சோன் அகற்றலை. காலாகாலமாக இருக்குது, காலாகாலமாக இருக்குது. செஞ்சது யார்? மோசையுடைய காலத்தில். செய்ய சொன்னது யார்? தேவன். அது அகற்றலாமா? அது அகற்றலாமா? அது ரொம்ப புனிதமானது அல்லவா? அதனால் எவ்வளோ பெரிய அடையாளம் அற்புதம்லாம் நடந்திருக்குது. எண்ணாகம் 21:4 நாம் வாசித்து பார்ப்போமானால் எடுத்துக்கொள்ளுங்கள். எண்ணாகமும் 21:4 வாசியுங்கள். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனம் அடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கு மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயின் இடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசே அப்பொழுது கவனிங்க அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி,
நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அவரே சொல்றார் நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை கடிக்கப்பட்டவன் எவனோ கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார் அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான் அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான் சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் இது வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம் பிரியமானவர்களே இந்த வரலாற்று சம்பவமே பின்னாட்களில் ஒரு விக்கிரக ஆராதனையாக மாறிவிட்டது இந்த விக்கிரக ஆராதனையை ஒருவேளை எல்லா பரிசுத்தவான்களும் செய்தார்கள் என்று சொல்ல முடியாது அதை மாற்ற எல்லாருக்கும் யாருக்கும் பலன் வரல அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்று அன்றைக்கு பிழைத்தாங்க இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் இயேசுவை நோக்கி பார்த்தால் பிழைப்பார்கள் பிரியமானவர்களே இயேசு அதை தனக்கு உதாரணமாக சொல்லுகிறார் யோவான் 3:14-15 யோவான் 3:14-15 வசனங்கள் சர்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் சரி அப்போ அவர் வந்து இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அவரை நோக்கி பார்க்கணும் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள் என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் நம்ம ரட்சிப்புக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அதனால் ஒரு பொம்மையை செய்து அந்த பொம்மையை ஒரு சிலுவையில் அடித்து அதுக்கு தூபம் காட்டுறோம் அப்படி செய்ய சொன்னாரா ஆண்டாண்டு காலமாக செய்து கொண்டு வருகிறார்களே அதை மாற்ற பலன் இருக்கிறதா நான் எம்மாத்துறோம் என் வீடு எம்மாத்துறோம் என் குடும்பம் எம்மாத்துறோம் நான் மாற்றிட முடியுமா அதற்கு தான் ஒரு யாவேயின் பலன் வெளிப்படுகிறது அதற்கு தான் ஒரு யாவேயினுடைய பலன் வெளிப்படுகிறது அது மோசையே செய்திருந்தாலும் சரி தேவனே சொல்லியிருந்தாலும் அந்த காலகட்டத்துக்குரியது அதை அவன் பகுத்து அறிகிறான் இப்போ அதை பார்த்து சொல்கிறான் அது நிகுஸ்தான் நிகுஸ்தான் என்று சொன்னால் சர்ப்பம் அர்த்தம் அதை அப்படியே வச்சுட்டாங்க எபிரேய சொல்லு அது வெறும் பாம்புடா அது ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவம் அதுக்கு போய் தூபம் கட்டிக்கிட்டு இருக்கிறீ அதுக்கு போய் ஒரு தூபம் கட்டிக்கிட்டு இருக்கிறீ அதை போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறீ கேட்குறான் யார் அவன் யாவேயின் பெல்லன் யாவேயின் பலன் பிரியமானவர்களே பாரம்பரியங்கள் இருக்கலாம் பழக்க வழக்கங்கள் இருக்கலாம் இன்றைக்கு நீ எசீக்கியா என்று வர வேண்டுமானால் கர்த்தரின் பார்வைக்கு தாவீதை போல செம்மையானதை செய்தான் என்பது என்று சொல்லப்பட்டது போல தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை அப்போஸ்தலர்களைப் போல பரிசுத்தவான்களைப் போல செய்ய வேண்டும் நம்ம சககாலத்தில் இருக்களை பார்த்து ஏமாந்து போகக்கூடாது இரண்டாவதாக பிரியமானவர்களை நம்முடைய வழிபாட்டு முறைகளை மாற்றங்களை சீர்திருத்தங்களை கொண்டு வந்து இதுதான் வேதத்தின்படி புதிய ஏற்பட்ட அப்போஸ்தலருடைய வழிபாட்டு முறை என்று அந்த வழிபாட்டை காட்ட வேண்டும் வழிபாடு என்றால் ஒரு வழியை பாடுவது முன்னோர்கள் காட்டி சென்ற வழியை பாடுவது இதான் அப்போஸ்தலருடைய வழிபாட்டு முறை என்று நான் பாட வேண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக மூன்றாவதாக வாசியங்கள் 5 அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை பிரியமானவர்களே அவனுடைய ட்ரஸ்ட் இன் தி லார்ட்
அதை வந்து ஆங்கிலத்தில் ரினவுண்டு ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ரினவுண்டு ட்ரஸ்ட், ரொம்ப ரினவுண்ட் என்று சொன்னால் புகழ் சார்ந்த, புகழ் சார்ந்த, ரொம்ப புகழ்மிக்க ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு. அதை நல்ல கம்பேர் பண்ணி, எல்லா பரிசுத்தவான்களும் தான் தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இவனுடைய நம்பிக்கையை பற்றி சொல்லும்போது வேதம் ஒன்றை பதிவு செய்கிறது. அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும், அவனுக்கு பின்னும் என்றால் இது தொகுக்கப்பட்ட எஸ்ரா காலம் வரைக்கும் வச்சுக்குவோம், இன்றைய வரைக்கும் எடுக்க முடியாது, தொகுக்கப்பட்ட எஸ்ரா காலம் வரைக்கும். அப்படி ஒத்த ஒரு மனுஷன், ஒரு ராஜா இஸ்ரவேலில் தோன்றவில்லை. அப்போ இவன் வந்து சாலமோன் தாவீதெல்லாம் தாண்டிடுறான், நம்பிக்கையில் அவளெல்லாம் தாண்டிடுறான். தேவன் பேல் வைக்கிற நம்பிக்கை, அவனுடைய ட்ரஸ்ட் எல்லாருக்கும் தெரியுது. அதனால தான் அவன் கம்பேர் பண்ணி இங்கே வேதத்தில் பதிவு செய்யப்படுகிறது. இட்ஸ் அ ரினவுண்ட் ட்ரஸ்ட், சாதாரண ஒரு ட்ரஸ்ட் அல்ல. அப்போ இவனுடைய ட்ரஸ்ட் வந்து அந்த காலத்திலே மற்றவங்க பார்க்குறாங்க, இந்த ராஜா இந்த அளவுக்கு தேவனை நம்பியிருக்கான், இப்படிப்பட்ட சீர்திருத்தங்கள் எல்லாம் செய்யணும் என்று சொன்னால் சிலவில் மதவாதிகள் அவனுக்கு விரோதமாக எழும்பலாம், உள்நாட்டில் சில குழப்பங்கள் வரலாம், சிலர் பயங்கட்டலாம், நீ அந்த பாம்பை எடுத்தானே அந்த பாம்பு ராத்திரி வந்து உன்னை கட்சிடும், கண்ணை கொத்திடும் அப்படிலாம் கூட சொல்லியிருக்கலாம். பிரியமானவில் என் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஒரு பெரிய ட்ரஸ்ட் வைக்கிறான் பாருங்கள். அதனால தான் நம்ம பிரியமானில் வேதத்தில் வாசிக்கிறோம், எரேமியா 17:7, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். இந்த எசேக்கியா காலத்தை தொடர்ந்தான் எரேமியா வருகிறார். எரேமியாவுடைய ஊழியம் அவருடைய காலத்தின் ஆரம்பத்தில் இருந்திருக்கலாம். பார்க்குறார், எரேமியா பார்த்த ஒரு மனுஷன் உண்டானால் எசேக்கியா, இல்லைன்னா அவருடைய காலத்துக்கு முன்பாக வாழ்ந்தவர் தானே. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளே சில நம்ம காலத்துக்கு முன்பாக வாழ்ந்த சுந்தரையா பற்றி கேள்விப்படுகிறோம். அப்போ எரேமியாவுக்கு எசேக்கியா தெரியும், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவா. பிரியமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. குறிப்புகளை சொல்லி கடந்து போகிற எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பிக்கை. இந்த நாட்களில் நமக்கு அதிகமாக வேண்டியது நம்பிக்கை. சில பாஸ்டர்ஸ் கேட்டாங்க, இந்த நாட்கள் நம்ம பிலீவர்ஸ்க்கு என்ன இது ரொம்ப தேவை, இந்த நாட்கள் அவங்களுக்கு என்ன தேவை? அப்போ என்னுடைய உள்ளத்தில் பழிச்சென்று பட்டது, இந்த நாட்களில் விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, இந்த மூன்றில் நம்பிக்கை அவர்களுக்கு தேவை. தேவன் பேரில் உள்ள நம்பிக்கை, அசையாத அந்த நம்பிக்கையை, லெட் கம் வாட் மே, வெறும் ஃபெய்த், வெறும் லவ் மாத்திரமல்ல, ட்ரஸ்ட் இன் த லார்ட், ட்ரஸ்ட் அண்ட் ஒபே, தட் இஸ் த வே டு பி ஹாப்பி. என் தேவன் மேலே எனக்கு அப்படி ஒரு பெரிய ட்ரஸ்ட் இருக்குது, என்ன வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அரசாங்கங்கள் என்ன தீர்மானம் எடுத்தாலும் சரி, ஒருவேளை இந்த ஊரடங்கு தொடர்ந்தாலும் சரி, இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் என்று சொன்னாலும் சரி, நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு. அந்த ட்ரஸ்ட் வேண்டும் என்றால் நமக்கு யாவேயின் பலன் வேண்டும். That is the Ezekiah. That is the strength of Ezekiah. அந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் சிறைப்பட்டு போயிட்டு, யூதா துரோகம் பண்ணுது, இவங்க அப்பா வாழ்க்கை சரி கிடையாது, அவர் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறப்ப, அந்த காலகட்டத்தில் எல்லாம் எதிர்மாறாக இருக்கும்போது தேவன் பேரில் ஒருவன் நம்பிக்கை வைத்தான் பாருங்கள், அவன் தான் ஸ்ட்ரென்த் ஆஃப் யாவே, யாவேயின் பலன். பிரியமானவர்களே, 6 கடந்து போவோம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன். 4, ரெசல்யூட் மைண்ட். கர்த்தரை விட்டு பின்வாங்காமல், departed not from following him. காலேப் உத்தமமாய் அவரை பின்பற்றி, கர்த்தரை விட்டு பின்வாங்க மாட்டேன்.
நான் சிலர் சொல்லுவாங்க, ஒரு ஸ்டெப் முன்னால் போனால் எட்டு ஸ்டெப் பின்னால் வழுக்குது, ஒரு ஸ்டெப் முன்னால் போனால் எட்டு ஸ்டெப் பின்னால் போகுது. இல்லை, எத்தனை சோதனைகள் நெருக்கங்கள் வைத்தாலும் நான் எடுத்து வைத்த ஒரு அடியிலிருந்து பின்வாங்க மாட்டேன். எவர் ஆன் வேர்டு, ரெசல்யூட் மைண்ட். வேலையை அகற்ற போகிறேன், எதிர்ப்பு வருது. மோசை வைத்த வெண்கல சர்ப்பத்தை உடைக்க போகிறேன், எதிர்ப்பு வருது. ஐ வில் நாட் டர்ன் பேக், ஐ வில் நாட் டர்ன் பேக். அதான் ரெசல்யூட் மைண்ட். பிரியமானவளே, குறிப்பாக வாலிப பிள்ளைகளோடு கூட கத்தப்பே, 25 வயது அவனுக்கு, 25 வயதில் அவன் ராஜாவாகிறான். அவனுடைய மைண்ட் செட் பாருங்க, அவனுடைய மைண்ட் செட். தாவீதை போல கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதை செய்யணும். வழிபாட்டு முறையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். வழிபாட்டு முறையில் மாற்றங்களை கொண்டு வருவது மாத்திரமல்ல, அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையில் ஆடக்கூடாது, அசையக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் நான் அவரை விட்டு பின்வாங்க மாட்டேன், அவரை விட்டு பின்வாங்க மாட்டேன்ன்ற தீர்மானத்தோடு. நம்பர் 5, அதே 6 வசனம் தொடர்ந்து வாசியுங்கள். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து, அவரை சார்ந்திருந்து, அவரை தமிழில் சார்ந்திருந்து என்று பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் கிளேவ் டு த லார்ட், கிளேவ் டு த லார்ட் அப்படின்னா அவரோடு கூட ஒன்றித்திருந்து. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவள் இருவராயிராமல் ஒருவராயிருப்பார். அதான் லீவ் அண்ட் கிளீவ். பிரியமானவர்கள், எனக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன், யோசிக்கிறேன், 25 வயதில் ஒரு பெரிய ராஜா, அவன் ராஜாங்கத்தோடு ஒட்டியிருக்கலை, எப்படி ஆகலும் தன்னுடைய பதவியை காத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பலை, எப்படி ஆகிலும் வெகுஜன பிரியமுள்ளவனாக வாழ வேண்டும் என்று நினைக்கல, எப்படி ஆகலும் எல்லாரும் தனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு அவன் நினைக்கல, எல்லாரும் தனக்கு மாலை போடணும்னு அவன் நினைக்கல. பிரியமானவர்களே, அந்த ராஜ சுகத்தோடு அவன் ஒட்டி கொண்டிருக்க நினைக்கல, அவன் நினைத்ததெல்லாம் என் தேவனோடு நான் ஒட்டி கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா. என் வேலையில் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்றல்ல, என் குடும்பத்தில் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்றல்ல, தகப்பனையும் தன் தாயும் விட்டு பிரிந்து மனைவியோடு, என் தேவனோடு கூட. தமிழில் சார்ந்திருந்தான் என்று பார்க்கிறோம். நான் அது ஒருவேளை ஆங்கிலத்தில் எப்படி இருக்க என்று பார்த்தேன், கிளீவ் தான் இருக்குது, இணைந்து இருக்கிற, ரிவிட்டாயிருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு உள்ள தமிழில் சொன்ன ஆண்டவரோட ரிவிட் அடித்த மாதிரி ஆயிடுறது. அருமையான சகோதரனே, சகோதரி, நம்முடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்தில், இஸ்ரவேல் சிறைப்பட்டு போகிற காலகட்டத்தில், யூதா சீர்கட்டு போகிற காலகட்டத்தில், இயேசுவின் நாமத்தில் அன்பாய் பேசுகிறேன், தேவனோடு கூட ரிவிட்டான மாதிரி இருக்கு. அவன் தேவனை சார்ந்திருந்து. 6வது, கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். பிரியமானவர்களே, கர்த்தர் மோசேக்கு கற்பித்த கற்பனைகளை கை கொண்டு, கெப்ட் த லார்ட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் விச் த லார்ட் கமாண்டட் மோசஸ். தேவன் மோசேக்கு கட்டளையிட்ட கற்பனைகளை என்று இருக்கு. இப்போ கட்டளையிட்ட கட்டளைகள் என்றெல்லாம் இருந்திருக்கணும், ஏன் வேறு ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு? ஆங்கிலத்தில் ரெண்டும் கமாண்ட்மெண்ட்ஸ் என்று இருக்குதே என்று பார்த்தால் மூல மொழியில் இன்னும் ஆழமாக இருக்கிறது. மோசைக்கு தேவன் சொன்னது கான்ஸ்டிடியூஷன், சாசனம். வாட் காட் கான்ஸ்டிடியூட்டட் டு மோசஸ், அவன் அதை மாற்ற விரும்பலை. இது இந்த காலம், அது அந்த காலம், அது மோசே சொன்னார், அது வனாந்தரத்தில் சொன்னார், இது ஆசிரியப்பு கூட இருக்கும் சொன்னார், இப்போ தேவாலயம் வந்துடுச்சு,
அப்படியெல்லாம் அவன் மாற்றலை. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக தங்களுக்கு கேடு உண்டாகத்தக்கதாக கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறார். கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறார். இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்காக வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். நியாயப்பிரமாணம் என்பது நியாயமான பிரமாணம், நியாயமான பிரமாணம். பிரியமானவர்களே, நாங்கள்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நாங்கள்லாம் கிருபைக்கு உட்பட்டவர்கள், கிருபைக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டு சில பிரியமலை மகாபாரதத்தில் பாஞ்சாலி வருகிறாளே, தலைமுடியை விரித்து போட்டு, அதே போல் தலைமுடியை விரித்து போட்டு ஆடுகிறார்கள். திரௌபதியாவது ஒரு சபதம் எடுத்திருந்தால், இரத்தத்தை வாரி பூசுகிற வரைக்கு நான் தலையை முடியை முடிக்க மாட்டேன் என்று. இவர்கள் யார் இரத்தத்தை பூசுவதற்காக இப்படி விரித்து போட்டிருக்கிறாளோ அதுவும் தெரியவில்லை. கிருபைக்கு உட்பட்டிருப்பது பிரமாணத்துக்கு எதிராக வாழ்வதல்ல, பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக நமக்கு கிடைத்திருப்பது தான் கிருபை. கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறார்கள். யாவையினுடைய பலன் என்ன? மோசே சொன்னதான் கான்ஸ்டிடியூஷன், அதான் என்னுடைய சாசனம், அதுபடிதான் நான் என்னுடைய அரசவை நடத்துவேன், அரசை நடத்துவேன் என்று ஒருத்தன் தீர்மானிக்கிறானே, அவன்தான் யாவையுடைய பலன், அவன்தான் யாவேவுடைய பலன். மோசேயுடைய பிரமாணங்களை, தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை, நியாயப்பிரமாணம் எல்லாம் நல்லது, நியாயப்பிரமாணங்களை காலின் கீழ் போட்டு மிதித்து நாங்கள்லாம் கிருபை பெற்றவர்கள், கிருபை பெற்றவர்கள் என்று சொல்லி தேவன் தந்த பிரமாணங்களுக்கு விரோதமாக வாழ துடிக்கிறார்களே, அதிலே மாற்றம் கொண்டு வர அந்த எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு அளிக்கிற தெய்வ கிருபை. அந்த கிருபை என்ன சொல்லுது? நீ அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவராக இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணி கர்த்தருடைய வருகைக்காக காத்துருன்னு அந்த கிருபை சொல்லுது, அந்த கிருபை சொல்லுது. பிரியமலை பிரமாணத்தினாலே நிறைவேற்ற முடியாததை கிருபையினாலே நாம் நிறைவேற்றுகிறோம். உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பது பிரமாணம். அந்த பிரமாணத்தினாலே முடியலை, கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொய் சொல்லாதிருப்பாயாக என்பது கிருபை, பிரமாணம் அதை நிறைவேற்ற கிருபை. பிறன்பொருளை இச்சியாதிருப்பதாக அவனுடைய வேலைக்காரியாவது வேலைக்காரணியாவது அவனுக்கு உண்டான ஒன்றையாகலும் இச்சியாதிருப்பாயா என்பது பிரமாணம். இன்றைக்கு நிறைய பேருக்கு அடுத்த வீட்டில் வேலை செய்கிறவன் தான் நமக்கு வேணும், அந்த வீட்டு வேலைக்காரியை பார்த்து கூட்டு தான் பேசுகிறேன், என்னம்மா அவனுக்கு என்னம்மா சம்பளம், எனக்கு கூட அந்த மாதிரி ஒரு வேலைக்காரி வேணுமே, நான் இன்னும் ஒரு 500 கூடத்தாரு. பிரியமானவர்கள், இவர்களுக்காகத்தான் நரகமே செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி கிறிஸ்தவர்கள் என்ற ஊழியர்கள், மற்ற சபைக்கு போகிறவர்கள், மற்ற சபையில் ஊழியம் செய்கிறவர்கள், நீ என் சபைக்கு வரியா, என் சபையில் வந்து கிட்டார் வாசி, என் சபையில் வந்து ஊழியம் செய்ய, ஏன்னா அவங்கெல்லாம் கிருபைக்குள்ளவங்க, அவங்களுக்கு பிரமாணமே தெரியாது, அவங்களாம் பிரமாணத்துக்கு உட்பட்டவங்க இல்லை. பிரமாணத்தில் தான் பிறனுடைய வேலைக்காரனே பிறனுக்குண்டான ஒன்றையும் இச்சிக்கக்கூடாதுன்னு, இவங்கெல்லாம் கிருபை பெற்ற தேவ மக்கள். அதனால் மற்ற சபைக்கு போகிறவங்க, மற்ற சபையில் ஊழியம் செய்கிறவங்களெல்லாம் இவங்க இச்சிப்பாங்க. வெட்கம், அருவறுப்பு. யாவேயினுடைய பலன் வெளிப்பட வேண்டும், யாவேயின் பலன் வெளிப்பட வேண்டும். உரிமையின் வருமளவும் காத்திருக்கிற கொக்கு மாதிரி வழியாக நின்றுக்கிட்டு, சிஸ்டர் எங்கள் சபையிலேருந்து பைபிள் ஸ்டடி எடுங்க, சிஸ்டர் எங்கள் சபையில் சண்டே ஸ்கூல் எடுங்க, பிரதர் எங்கள் சபையிலேருந்து மியூசிக் வாசிங்க, நான் உங்களுக்கு மாத சம்பளம் தரேன் என்றெல்லாம் கூப்பிடுகிற தூண்டில் போடுகிறவர்கள் பிரியமானவர்களே. என் தேவன் நல்லவர், இவர்களுக்காகவே நரகத்தையும் உண்டாக்கியிருக்கிறார். இல்லை இவங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது? இவங்கெல்லாம் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. பிரியமானவர்களே, யாவேயின் பலன் உள்ளவர்கள், பிரமாணத்தின் மேல் பிரமாணம், கற்பனையின் மேல் கற்பனை. என் இயேசு சொன்னார், என் வேதம் சொல்லுகிறது, நான் அதை செய்வேன், அதான் சாசனம். அதை புரிந்து கொள்ள வேண்டிய அளவில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதை நான் எப்படி அப்ளை பண்ண வேண்டும் என்று அப்ளை பண்ணலாமே ஒழிய அதை உடைத்து போடுவது தவறு. பிரியமானவர்களே, பிரமாணத்தை உடைத்து போட்டு இன்றைக்கு சிலுவையும் படங்களையும் வைத்துக் கொள்ளுகிறார்கள். ஒரு எசேக்கியா எழும்புகிறான், சிலைகளை உடைத்து போட்டு பிரமாணத்தை வைத்துக் கொள்ளுகிறான். வித்தியாசத்தை பார்க்குறீங்களா?
பிரியமானவர்களே, தட் வாஸ் த ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், தட்ஸ் ரைச்சியஸ்னஸ். தட்ஸ் ரைச்சியஸ்னஸ். இன்னொரு குறிப்பை பார்ப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தவருடைய கற்பனைகளை கை கொண்டு, தமிழ் அது இருக்குது, நடந்தான். இஸ் எ ரிசவுண்டிங் லைஃப் ஸ்டைல். ரிசவுண்டிங் லைஃப் ஸ்டைல். ரிசவுண்டிங் என்று சொன்னால் ஃப்ளாலெஸ், லவுட் அண்ட் கிளியர், குரல் முழக்கம், துணிக்கும் குரல். வாழ்க்கை நடக்கிற வாழ்க்கை. நடக்கிறது என்ற தமிழ் சொல் மிக அருமையான தமிழ் சொல். அலைந்து தெரிவதல், ஒரு இடத்திலிருந்து ஒரு லெக்கை நோக்கி ஒவ்வொரு அடியாக முன்னேறுவது. நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நம்முடைய லெக்கை நோக்கி நாம் முன்னேறுவதான் தமிழில் நடக்கிறது, இல்லாவிட்டால் திரிகிறது. பிரியமானவர்களே, என் வீட்டுக்கு அலைந்து தெரிந்து வரமாட்டேன், என் வீட்டுக்கு நடந்து போவேன். நான் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்னுடைய லெக்கை டிஸ்டன்ஸை குறைச்சிக்கிட்டே வரும். இந்த லெக்கை நோக்கி நான் போகிறேன். இவன் வாழ்க்கையில் ப்ராக்ரெஸ் இருந்தது, ஒரு ரிசவுண்டிங் லைஃப் ஸ்டைல் இருந்தது. ஹி வாக்ட். ஏதோ பயந்துடல, அமைதியாக படுத்துடல, தூங்கிடல, குந்திட்டுருக்கல. இவெண்ட் ஃபார்வ் வாழ்க்கையில் நடந்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு இவனுடைய வாழ்க்கை நமக்கு முன்பாக ஒரு அடையாளமாக இருக்கிறது. யார் அவன்? யாவேயினுடைய பலன். எனக்காக நான் ஜெபித்தேன். ஒரே ஒரு இரண்டு வசனங்களை வாசித்து முடிப்போம். 7-8 வசனம் சேர்த்து வாசியுங்கள். இப்படி அவன் இருந்தபடியால், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். பிரியமலை, அசீரியா என்பது நம்மை அடிமைத்தனம் படுத்துகிறதை காட்டுகிறது. இப்படி யாவேயின் பலன் அவனுக்கு இருந்தபடியினாலே அவன் அடிமையாகாமல், அடிமையின் நுகத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல், பிரியமானவர்களே, அவனுடைய அதிகாரத்தை, அசீரியாவினுடைய அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும், காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறிய அடித்தான். பிரியமானவர்களே, முறிய அடித்தான். பெலிஸ்தியர் என்பது எப்போது நம்முடைய மாம்ச சுபாவத்தை காட்டுகிறது, மாம்ச பலவீனங்களை காட்டுகிறது. எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரமில்லை. இப்படிப்பட்ட ஒரு யாவேயின் பலன் அவனுக்கு இருந்தபடியினாலே இங்கே 4 காரியங்களை பார்க்கிறோம். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அடிமைத்தனத்தின் நுகத்தை, பிரியமானவர்களை, தள்ளி போட்டான். அவனை யாரும் அடிமைப்படுத்த முடியலை. அவனுடைய சுயாதீனத்திலிருந்து அவனை யாரும் விலக்க முடியலை. மாம்சம் அவனை மேற்கொள்ள முடியலை. பெலிஸ்தியரை முறிய அடித்தான். மாம்சத்தின் கிரியைகளை முறிய அடித்தான். இப்படிப்பட்ட ஜெய ஜீவியம் உங்களுக்கு வேண்டும் என்றால், ஒரு பக்கத்தில் இஸ்ரவேல் சிறைப்பட்டு போகிறது, ஒரு பக்கத்தில் யூதாவின் துரோகம் இஸ்ரவேலின் துரோகத்தை மிஞ்சி கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஒருவேளை பேர் கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் காணப்படலாம். சத்தியத்துக்கு விரோதமான காரியங்கள், இயேசுவின் பிரமாணத்துக்கு விரோதமான காரியங்கள், இயேசுவின் வழிபாட்டு முறைகளுக்கு மாறான காரியங்கள். ஒருவேளை இது மோசே கொண்டு வந்தது, இது அந்த பரிசுத்தவான் கொண்டு வந்தது என்றெல்லாம் கூட சொல்லலாம். ஒரு எசேக்கியா எழும்புகிறான். ஒரு எசேக்கியா எழும்புகிறான். நான் கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்வேன், வழிபாட்டு முறையில் நான் சீர்திருத்தத்தை கொண்டு வருவேன், வேத வசனத்தின்படி வழிபட வேண்டும், பாரம்பரியங்களை உடைத்து எறிவேன். அந்த பாரம்பரியங்கள்லாம் வெறும் நெகுஸ்தான், அதெல்லாம் வெறும் பாம்பு சர்ப்பம், அது வெறும் சர்ப்பம். சர்ப்பத்துக்கு நீ தூபம் காட்டிக்கிட்டு இருக்கிறியே, சர்ப்பத்துக்கு நீ ஜிங்கிள் பில்ஸ் பாடிக்கிட்டு இருக்கிறியே, வேதனையாக இருக்கிறது, அது வெறும் சர்ப்பம். பிரியமானவர்களே, ஆண்டவர் பேசியிருக்கிறார். கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் தெரியும். அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அவனை போல ஒருவர் இருந்ததில்லை. கர்த்தரோடு இசைந்து இருப்பது, ரிவிட்டட், கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் இருப்பது.
கர்த்தருடைய பிரமாணங்களை கை கொண்டு நடப்பது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எல்லா அடிமைத்தனத்துக்கும் விலக்கி காப்பார். நம்முடைய மாம்சத்தின் மேல் நமக்கு ஜெயம் கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோமா? இருக்கிடத்துல தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் தீர்க்கதரிசன வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இஸ்ரேல் சிறைப்பட்டு போகிறது. ஓசியாவுடைய நாட்கள் இஸ்ரேல் சிறைப்பட்டு போகிறது, அசிரியாவுக்கு அடிமையாக போகிறது, யூதாவுடைய துரோகம் அதிலும் அதிகமாக இருக்கிறது. ஆகாஸ் அபி தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நடத்துகிறார்கள். யாவேயின் பலனாக ஒருவன் வருகிறான். கர்த்தரை சார்ந்து வாழ விரும்புகிறான். கர்த்தர் தீர்க்கதரிசன வார்த்தைகளை கொண்டு பேசியிருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். குறிப்பாக வாலிப பிள்ளைகள் தீர்மானம் பண்ணுங்க. எங்கள் அப்பா எப்படி இருந்தாங்க என்றல்ல, இன்னும் தாழ்மையாக சொல்லுகிறேன். சாமுவேல் எப்படி இருந்தார், தாவீது எப்படி இருந்தார், சாலமோன் எப்படி இருந்தார், இவங்கெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை விளக்கலையே. எலியா எலிசா காலத்துலலாம் கூட இருந்திருக்குமே. நான் போய் அதில் கை வைக்கலாமா? யாவேயின் பலன் உண்மையில் வந்து இறங்கட்டும். ஒரு ஈஷன கத்தினம் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், அல்லேலூயா, உன்னதமானுடைய பலன் உண்மையில் நிழலிடுகிறது. இது தேவனாலே உண்டாகும், இது தேவ ஆவியினாலே உண்டாகும். யாவேயின் பலன் உண்மையில் இறங்கட்டும், யாவேயின் பலன் உண்மையில் இறங்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபனே, தம்பி தங்கச்சி, நான் அப்போஸ்தலர்களைப் போல வாழணும், பரிசுத்தவான்களைப் போல வாழணும், மிஷினரிமாரைப் போல வாழணும். இந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பா அப்படி இருந்தார், எங்கள் அம்மா அப்படி இருந்தாங்க என்றல்ல, தீர்மானம் பண்ணு. எத்தனையோ ஆண்டுகள் அந்த வெண்கல சர்ப்பத்துக்கு தூபம் போட்டிருக்கலாம், ஜோம் பண்ணியிருக்கலாம், அதை எடுத்து உடைக்கிற ஒரு பலன் உனக்குள்ளே வரணும். அந்த பாரம்பரியத்தை உடைக்கிற பலன் உனக்குள்ளே வரணும். இது பிற மத வழிபாட்டு முறையை பற்றிய அல்ல, அது அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் யூதாவில் உள்ள வழிபாட்டு முறை, பலிபீட தண்டையில் இருக்கிற அந்த நரகலான விக்கிரகம்தான் அந்த அசுரா போல். அந்த அசுரா போல் அந்த கொம்பு, அந்த தடி, அந்த அருவறுப்பின் அடையாளம். அதுக்கு பல ரூபத்தில் பயங்கரம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசு. கர்த்தர் பேசும்போது கீழ்ப்படி ஒரு இருதயத்தை, ஒரு யாவேயின் பலன் நமக்குள்ளே இறங்குவதற்கும் விட்டு கொடுங்க. கர்த்தர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் அனுப்பி தந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இஸ்ரேல் சிறையிருப்புக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது, யூதாவுடைய துரோகம் மிஞ்சி போகிறது. ஆண்டவர், அந்த காலகட்டத்தில் ஒரு யாவேயின் பலனாக ஒருவன் எழுப்பினீரே. இந்த வார்த்தைகள் எனக்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உம்முடைய தினத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலேயும் உங்களுடைய காணிக்கையை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆன்லைனில் காணிக்கை அனுப்புகிறவர்கள் தயவு செய்து மெசேஜாகவோ இல்லைன்னா புலனத்தின் வாயிலாகவோ நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வங்கியிலிருந்து இந்த நாட்களில் சரியாக அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வருவதில்லை, நாங்கள் செக் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதுவரைக்கும் எல்லாமே நான் அறிந்த மட்டும் எல்லாமே ஒழுங்காக கிரெடிட் பண்ணப்பட்டிருக்கிறது, வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.
உங்களுடைய காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் இயேசுவே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் எடுத்து வைத்திருக்கிற ஒவ்வொரு விதையின் மேலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய ஆவியை ஊதுங்க ஐயா. ஆண்டவரே, அடிமை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நெருக்கத்திலே உங்களுடைய பிள்ளைகள் உமக்கு முன்பாக காண்பிக்கிறேன். உண்மையை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு காசும் உம்மால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பிரித்து வைக்கிற தசம பாகம் ஆண்டவரே பொருத்தனை காணிக்கை, ஸ்தோத்திர பலி, உற்சாக காணிக்கை, விசுவாச விதை ஆண்டவரே, மிஷினரிமாருக்காக அவர்களுடைய அன்பின் பங்களிப்பு, பைபிள் ப்ராஜெக்ட் ஆண்டவரே, பில்டிங் ஃபண்ட், எதுவானாலும் சரி ஐயா நீர் அங்கீகரிக்கணுமே. அடிமை ஜபிக்கிற எந்த வேளையிலேயும் ஆண்டவரே நீர் உம்முடைய ஆவியை ஊதி உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இப்போ நம்ம அருமையான பிரதர் யுவராஜ் அவங்க ஒரு பாடலை பாடும்போது ஜபத்தோடு கூட அந்த காணிக்கையை நீங்கள் பிரித்து வையுங்கள். முடிவு ஜபம் நாம் செய்வோம். வேலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே, கர்த்தாவே வேலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துருகமும் நீர் கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர் கேடகம் நீ, ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே பெலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே, உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஓர் தேனிக்குள் பாய்வே, உம்மாலே மதிலை தாண்டுவேன். சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன். சதா காலமும் ஜெயம் எடுப்பேன், சதா காலமும் ஜெயம் எடுப்பேன். கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஆராதனையுடைய நிறைவாக வி கிவ் ஆல் க்ளோரி டு ஜீசஸ் நல்ல உற்சாகமாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் நம்ம பாஸ்டர் அம்மாவோடு யுவராஜோடு கூட சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். வி கிவ் ஆல் க்ளோரி டு ஜீசஸ். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி We give all the glory to Jesus and tell all his love, his wonderful love. We give all the glory to Jesus and tell all his wonderful love. மகிமையாவோ மகிமையாவோ
Hallelujah, 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 hallelujah. Shalom aleikum. God bless you. God be with you. Amen.